தாய் வீடு நாம் தாய் வீடு. காவியம் புகழும் சிறந்த பண்பாடு, காவியம் புகழும் சிறந்த பண்பாடு, காப்பதில் நமக்கு உண்டோயீடு, பதில் நமக்கு உண்டோயீடு. காவிரி பாயும் கன்னி தமிழ்நாடு, விண்ணை மறைத்திடும் கோபுரமே, நம் வித்தையை காத்திடும் ஓவியமே, விண்ணை மறைத்திடும் கோபுரமே, நம் வித்தையை காத்திடும் ஓவியமே, எண்ணில் அடங்கா இலக்கியமே, அடங்கா இலக்கியமே, இயலிசை நாடகம் இலைக்களமே. காவிரி பாய் கன்னி தமிழ்நாடு, கலைகளுக்கெல்லாம் தாய் வீடு. வானத்திலே தோன்றும் செம்பழுப்பு சூரியன் ஒளியில் தங்கத்தகடு வைந்தவை போன்ற மலைகள், அந்த மலை உச்சியின் மணிமுடியை தொட்டுக் கொண்டிருக்கும் அணி அணியான மேகக்கூட்டங்கள், பாரளிக்கும் பரமசிவனின் முடியிலிருந்து பீரிட்டு கிளம்பும் கங்கையை மலைச்சாலில் நெளிந்தோடும் அறிவுத் தொடர்கள், பாதுகாவலர்கள் போல் நம்மை சுற்றி நிற்கும் நீண்டு வளர்ந்த மரங்கள், கண்ணை அறுத்தையும் கவர்ந்து எண்ணமெல்லாம் இன்பம் தரும் இந்த இலங்கை தீவின் அழகே அழகுதான் நண்பா. சரிதான் போங்க, நம்ம தமிழ்நாட்டுல இந்த மாதிரி இடமெல்லாம் ஏராளமா இருக்குங்க, யாரும் போய் பாக்குறதில்லை. இதை ரசித்துக் கொண்டே இங்கு இருந்து விட்டால் ஐயோ, நீங்க வந்து என்ன நம்பி எக்கச்சக்கமா ஆள் இருக்காங்க நம்ம அப்படியா. ஓடுறா ஓடுறா ராஜா, ஓடு ஓடு ஓடு. இப்போது இந்த உக்கிரமசிங்கனின் பிரத்யேக விருந்தாளினி கொள்ளைக்கார உக்கிரமசிங்கன் நீதானா? ஆனால் இப்போது உன்னிடம் கொள்ளையடிக்கப் போவதில்லை. உன்னை நான் விடுதலை செய்கிறேன், இவனிடம் சொல்லி அனுப்பு, ஏழு நாள் தவணைக்குள் என்னிடம் ரூபாய்கள் வந்து சேர வேண்டும், இல்லை உங்களை எல்லாம் இருந்து விடுவேன். கொலைகாரன்! ஆம் கொலைகாரன் தான், ஆனால் நீ பயப்படாதே, உன்னை நான் கொலை செய்யப் போவதில்லை. கொண்டு போங்கள் இவர்களை. Yeah.
ஜமீன்தார், என் சரித்திரத்திலேயே முதல் தடவையாக உமக்குத்தான் கருணை காட்டினேன். ஆனால் இன்று மீட்பு பணத்துடன் உமது ஆட்கள் வரவில்லை என்று என் தூதுவர்கள் திரும்பிவிட்டார்கள். இனி என் வேலையை ஆரம்பிக்க வேண்டியதுதான். உக்ரமசிங்கா, ஏதோ எதிர்பாராமல் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. நிச்சயமாக என்னால் பணத்துடன் வந்து விடுவான். அதுவரை பொறுமையாயும். ஏன் நிற்கிறீர்கள்? பிடித்து கட்டுங்கள் இவனை. இப்போது என்னை என்ன செய்ய போகிறார்? என் காடுகளை நறுக்கி எடுத்து என் கோரிக்கைகளை கேட்டும் கேளாமல் இருக்கும் உறவினர்களுக்கு பரிசாக அனுப்பப் போகிறேன். என் காடுகளையா? இல்லாவிட்டால் மூக்கை அறுக்கட்டுமா அல்லது உன் முகத்தை நறுக்கட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. சுலபமா அடையாளம் கண்டுக்கணும்னா ஐயாவோட சுருட்ட முடிய கொஞ்சம் நறுக்கி அனுப்பிச்சா போதுங்க. பலே, நல்ல யோசனை. அடுத்தார் போல் உன்முறை வரும்பொழுது என்னிடம் அதிக பிரசங்கம் செய்த உன் நாக்கை நறுக்கி உன் உறவினர்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். கவலைப்படாது. அவன் தலையை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். ஜமீன்தார் அவர்களை, ஏன் உமது கண்களை மூடிக்கொண்டிருக்கிறேன்? இறுதி முறையாக உமது நண்பனை பார்த்துக் கொள்ள உமக்கு இஷ்டம் இல்லையா? இந்த உக்ரம சிங்கத்தை எதிர்ப்பவர்கள் யாராக இருந்தாலும் கடைசியில் இதுதான் இதுதான் கதி. கல்வரம் படைத்த காட்டு பிராண்டியை நேருக்கு நேர் நின்று சண்டை செய்ய முடியாமல் ஒரு சுத்த வீரனை, என் உயிர் நண்பனை அழித்து விட்டாயே. பணத்தை பெரிதாகவும் மனித உயிரை கிள்ளுக்கிரையாகவும் மதித்து விளையாடுவதுதான் உனக்கு பொழுதுபோக்கா? பணம் போனால் வரும், ஆனால் இந்த உயிரை மீண்டும் திருப்பி தர முடியுமா உன்னால்? பாதி பணம் தான் உனக்கு உலகமா? பணம் தான் உனக்கு வாழ்வா? பணம் தான் உனக்கு கடவுளா? பதில் சொல்லேண்டா. பண பேயே ஜாக்கிரதை. இது என்ன தெரியுமா? அதை கொண்டு போய் காக்கை குருவிகள் இடத்திலே காட்டு. பயப்படும். என் ஆத்திரத்தை கலப்பாதே. எனக்கு கோபம் வந்தால் நான் மிருகமாகி விடுவேன். இப்போது மட்டுமல்ல, மனிதனாகவா இருக்கிறாய்? இப்படியெல்லாம் பேசி என் கோபத்தை குத்தி கிளறிவிட்டால் உண்மையும் உரையனுடைய சுட்டு வீழ்த்து விடுவேன் என்று நினைக்கிறாயா? அதுதான் இல்லை. டாய், பிடியுங்கள் இவன் தலையை. உக்ரமசிங்கா, நிறுத்து! என்னை தெரியவில்லையா? அதற்குள்ளாகவா மறந்து விட்டாய்? ஓ, நீயா? இங்க எதற்காக வந்தாய்? நீ இவர்களை சிறைப்படுத்தி வைத்திருப்பதுதான் உலகமறிந்த ரகசியமாயிற்று. அவர்களை உன்னிடமிருந்து காப்பாற்றுவதற்காகத்தான் வந்திருக்கிறேன். இந்த சிங்கத்தின் குகைக்குள்ளே நுழைவதற்கு ரகசியமாக பின்தொடர்ந்தேன். நீ இவர்களை மன்னித்திருந்தால் உனக்கு தெரியாமலேயே திரும்பி போயிருப்பேன். பாவம், நான் வருவதற்குள் ஒரு உயிரை பறித்துக் கொண்டார். இவர்களுக்கும் அந்த கதி ஏற்பட நான் சம்மதிக்க மாட்டேன். தயவு செய்து இவர்களை விடுதலை செய்துவிடு. சிங்கத்தின் வாயிலே சிக்கிய இறையை கூட மீட்டு விடலாம். இந்த உக்ரம சிங்கத்தின் பிடியில் அகப்பட்ட ஒரு சிறு துரும்பை கூட யாராலும் விடுவிக்க முடியாது. பைத்தியக்காரி, நீ மட்டும் ஒரு ஆணாக இருந்திருந்தால் இந்நேரம் உன் வாயை கிழித்து பிரத்யேக விருந்தாளியாக யமன் உலகிற்கு உன்னை நான் ஏற்றுமதி செய்திருப்பேன். நீ பெண்ணாக போய்விட்டாயே. மன்னித்தேன், ஓடிப்போ. இனி இங்க இருக்காதே. ஓடி ஒளிந்து கொள்வதற்கு நான் என்ன உன்னை போல் திருடனா? மானம் காக்கும் மறவர் குடியில் பிறந்த தமிழச்சி உக்ரமசிங்கா, தமிழச்சி. அன்று நீ எனக்கு கொடுத்த வாக்குறுதி காப்பாற்றுவாய் என்ற எண்ணத்தோடு தான் உன்னை கேட்கிறேன். மறுபடியும் கேட்கிறேன், ஏன் ஊமை போல் நிற்கிறாய்? நினைவில்லையா உனக்கு? நன்றாக யோசித்து பார். பெண்ணே, ஆபத்தில் என் உயிரை காப்பாற்றி உனக்கு என்ன கைமாறு செய்வதென்றே தெரியவில்லை. உனக்கு என்ன வேண்டும் கேட்டு தருகிறேன். யாரையா நீ? என்னை தெரியவில்லை, நான் தான் உக்ரமசிங்கன். போகாதே பெண்ணே, நில். உனக்கு ஒருபோதும் நான் தீங்கு செய்ய மாட்டேன். நீ செய்த உதவிக்கு என் உயிர் வேண்டுமானாலும் கொடுக்க தயாராக இருக்கிறேன். உனக்கு எது வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் கேள், நிச்சயம் தருகிறேன். இது சத்தியம். ஆமாம் பெண்ணே, இந்த உக்ரமசிங்கம் இதுவரையில் வாக்கு தவறியதே இல்லை, இனியும் தவறமாட்டான்.
ஆனால் நான் உதவி செய்வதாக சொன்னது உனக்கு. உனக்காக என் உயிர் வேண்டுமானாலும் தருகிறேன் என்றுதான் சொன்னேன். இவர்களுக்காக அல்ல. இது உனக்கு சம்பந்தமல்லாத விஷயம். விக்ரமசிங்கா, உன் பெயரை கேட்டால் அழுத பிள்ளை வாய் மூடுகிறது. ஆனால் நீயோ கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் மூக்கால் அழுவது உனக்கு வெட்கமாயில்லை? இதுதான் நான் நன்றி காட்டுவதற்கு அடையாளம். இதுதான் நான் கைமாறு செய்வதற்கு அறிகுறி. போயும் போயும் உனக்கு உதவி செய்தேனே. இதை கேவலம் ஒரு சொறி நாய்க்கு செய்திருந்தால் கூட அது காலமெல்லாம் என் காலடியில் சுற்றி கொண்டிருக்குமே. நீயும் ஒரு மனிதனா? நான் வருகிறேன். உன்னிஷ்டப்படியே இவர்கள் இருவரையும் விடுதலை செய்து விடுகிறேன். இப்போதுதான் என் மனம் குளிர்ந்தது. ஒரு கொள்ளைக்காரனாலும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் என்பதை நிலைநாட்டி கொடுத்த வாக்கை காற்றிலே பறக்கவிடும் பல பெரிய மனிதர்களுக்கு வழிகாட்டிவிட்டார். என் நன்றியை உனக்கு எப்படி தெரிவிப்பதென்று எனக்கு புரியவில்லை. வீரச் சுடர்காட்டும் திருமுகத்தை பார்த்த பிறகு சாவையும் புன்னகையோடு வரவேற்கும் துணிவு பிறந்து விட்டது என் நெஞ்சத்திற்கு. உனது உதவியை நான் என்றென்றும் மறக்க மாட்டேன். தாயே, தாயே, நல்ல சமயத்துல பராசக்தி மாதிரி வந்து எங்களை காப்பாத்தினே. யாயா, உன் காலை தூக்கி என் தலையில வச்சு என்னை ஆசீர்வாதம் பண்ணு. அப்பதான் அடுத்த ஜென்மத்திலாவது நான் வீரத்தோட பிறக்கணும். தாய், அவர்கள் கண்களை கட்டி எடுத்து செல்லுங்கள். நன்றி விக்ரமசிங்க, நான் வருகிறேன். அலமு. அப்பா. என்னப்பா? அப்பா, இப்போதுதான் அம்மா எனக்கு உயிரே வந்தது. அலமு, இவ்வளவு நேரம் எங்க அம்மா போயிருந்தா? எங்க இல்லப்பா. நான் இப்ப என்ன செய்தேன் தெரியுமா? பெரிய சிங்கத்தோட சண்டை போயப்பா. என்ன, சிங்கத்தோடையா? ஆமாப்பா, அது சாதாரண காட்டு சிங்கம் இல்ல, மனித சிங்கம், உக்ரம சிங்கம். உக்ரம சிங்கனா? அவனா உன்னிடம் சண்டைக்கு வந்தான்? அவன் வரவில்லையப்பா, நான் தான் அவன் குகைக்குள் நுழைந்து அவனோடு சண்டை போட்டேன். நீயா? அவன் குகைக்குள்ளையா? ஐயோ, ஏனம்மா அங்கே போனாய்? அவன் சிறைப்படுத்தி வைத்திருப்பவர்களை விடுதலை செய்யத்தானப்பா. ஐயோ அலமு, ஆபத்தை வலுவில் போய் விலைக்கு வாங்கிக் கொண்டு வந்து விட்டாயே அம்மா. இனி நாம் என்ன செய்வது? என்னப்பா, என்ன சொல்கிறீர்கள்? நீ அந்த குகையின் ரகசியத்தை கண்டுபிடித்து விட்டாய். நீ நினைத்தால் அவர்களை கூண்டோடு நாசமாக்கி விடலாம். இனி எந்த நேரமும் எந்த வினாடியும் நமக்கு ஆபத்து தான். இதற்கெல்லாம் பயந்தா நான் அவர்களை காப்பாற்றி இருக்க முடியுமாப்பா? அதற்காக அவன் வழியில் நாம் போய் சிக்கிக் கொள்வதா? அவன் மட்டும் நமக்கு தொந்தரவு செய்ய நினைத்தால் நாம் இங்கு இருக்கவே முடியாது. வேறெங்காவது ஓடித்தான் போக வேண்டும். ஐயோ, 10 வருஷங்கள் நிம்மதியோடு வாழ்ந்த நமக்கு இப்படி ஒரு ஆபத்து வந்துவிட்டது. அப்பா, உக்ரமசிங்கம் மறந்தும் நமக்கு தீங்கு செய்ய மாட்டான். உனக்கு தெரியாதம்மா, நீ சிறுபிள்ளை. அப்படி நீங்கள் உண்மையிலேயே பயந்தீர்களேனா? நாம் நமது நாட்டுக்கே போய்விட்டால் என்னப்பா? எனக்கும் இந்த ஏகாந்த வாசம் கொஞ்சமும் பிடிக்கவில்லை. அங்கேயே போய்விடுவோம் அப்பா. கூடாதம்மா, கூடாது. நம் உயிர் போனாலும் அங்கு அடியெடுத்து வைக்க முடியாது. அந்த எண்ணத்தையும் மறந்துவிடம்மா, அந்த எண்ணத்தையும் மறந்துவிடு. என்னப்பா இது, ஒரு முறையாவது தாய் நாட்டை கண்குளிர பார்க்க வேண்டும் என்ற ஆவல் எனக்கு மட்டும் இருக்காதா? என் உதட செய்வதற்கு முன்பே என் உள்ளம் எதை விரும்புகிறது என்று தெரிந்து கொண்டு அதையெல்லாம் அப்படியே செய்வீர்களே. தந்தைக்கு தந்தையாக, தாய்க்கு தாயாகவும் இருந்து துன்பம் என்பது இன்னதென்றே தெரியாமல் என்னை வளர்த்தீர்களே. இப்போது மட்டும் ஏனப்பா இப்படி பிடிவாதமாக பேசுகிறீர்கள்? அப்பா, என்ன இது? ஏன் வருத்தப்படுகிறீர்கள்? நான் ஏதாவது தவறு செய்து விட்டேன் அப்பா? இல்லை அம்மா, நீ ஒரு தவறும் செய்யவில்லை. இந்த பாவிதான் உனக்கு தவறு செய்து கொண்டே இருக்கிறான். உன் குழந்தை உள்ளத்தின் தனியாத ஆசையை தீர்த்து வைக்க முடியாத துர்பாகியனாக இருக்கிறேன். என்னை மன்னித்து விடம்மா. என்னப்பா இது, உங்கள் மனம் நோகும்படி பேசியதற்கு நீங்கள் தான் என்னை மன்னிக்க வேண்டும். அலம். அப்பா,
எனக்கு ஒரு சந்தேகம். என்ன அம்மா? என் தாயை பற்றி. அலமு, இனி அவளை பற்றி என்னிடம் ஒருபோதும் பேசாதே. அந்த பயங்கர ரகசியத்தை அறிந்து கொள்ள கணவனும் முயற்சிக்காதே, தயவு செய்து முயற்சிக்காதே கண்ணி. என்ன வேலாயே? யாரோ ஒரு நோயாளி நம்ம தோட்டத்துக்கு எதிர்த்தாப்புல வந்து விழுந்துட்டாருங்க. அவர் நம்ம பின்கட்டு வீட்டுல படுக்க வச்சிருக்கானுங்க. அப்படியா? சரி, உடனே போய் வைத்தியனை அழைத்து வந்து பார்க்கச்சோ. சரி. ஐயா, எஜமா வராரு. வாருங்க. வணக்கம். எழுந்திருக்க வேண்டாம், அப்படியே சாய்ந்து கொள்ளுங்க. பரவாயில்ல. உடம்பு எப்படி இருக்கிறது? ஜுரம் ஜுரம் நின்று விட்டது. நாளை எழுந்து நடமாட முடியும். மிக்க மகிழ்ச்சி. இதை உங்கள் வீடு போலவே நினைத்து எத்தனை நாள் வேண்டுமானாலும் தங்கி ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். நான் வருகிறேன். ஐயா இருங்க. இத்தனை நாட்களாக அந்த குகையிலே இருந்த எனக்கு உங்களை பார்த்ததும் என் சொந்தக்காரர்களை பார்ப்பது போல் இருக்கிறார். ஆமா, நீங்கள் தமிழ்நாட்டிலிருந்து இலங்கைக்கு குடி வந்தவர்களா? ஏன் இந்த ஜனசஞ்சாரமற்ற இடத்தில் தனியாக வசிக்கிறீர்கள்? அதையெல்லாம் கேட்காதீர்கள், அது எனக்கு ஏற்பட்ட துர்பாக்கியம். கவலை இல்லாதவர்களே இந்த உலகத்தில் இருக்க மாட்டார்கள் போல் இருக்கிறது. எங்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட விபத்தை நீங்கள் கேள்விப்பட்டால் உங்கள் கவலையெல்லாம் மறந்து விடுவீர்கள். அப்படி என்ன நேர்ந்தது? தமிழ்நாட்டிலே கருங்குயில் குன்றம் என்று ஒரு பெரிய ஜமீன் இருக்கிறது. அந்த ஜமீன்தாரின் தம்பி மாரமார்த்தாண்டன் தான் என் தமக்கையின் கணவர். பாவம், மாரமார்த்தாண்டன் ஜமீனுக்கு ஆசைப்பட்டு தன் அண்ணனான ஜமீன்தாரையே கொன்று விட்டார். ஏன், நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆமா, ஆமா. கொலைக்கு பிறகு ஓடிப்போன மாரமார்த்தாண்டன் இன்னும் மகப்படவில்லை அல்லவா? எங்கு போய் இறந்தாரோ தெரியவில்லை. விவாகரத்து செய்து கொண்ட எனது தமக்கையை மீண்டும் மறுமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று எத்தனையோ ஜமீன்தார்கள் வற்புறுத்தினார்கள். ஆனால் என் தமக்கை அதற்கெல்லாம் உடன்படவில்லை. அவர்கள் மறுமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் இப்போது கருங்குயில் குன்றத்து ஜமீன்தாராக இருக்கும் இகலமார்த்தாண்ட பிரபுவை தான் செய்து கொள்ள வேண்டும். அப்படி பார்க்க வெட்டுற மாதிரி வெட்டி எரிஞ்சிருவேன். இன்னைக்கு இருந்து நாளைக்கு உங்க ஐயா பண்ணால நாயாட்டம் ஓடிடுவேன். காதலாம் கத்திரிக்காய் இதெல்லாம் யாருக்கிட்ட? நான் தமிழ். என்னதே அப்படி ஒண்ணும் தெரியலையே. தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பொண்ணு இப்படி நாயாட்டம் கத்தாது. அப்படி போட்டேன்னா? ஐயோ, போடுறதா போடுறேன், இப்படி போட. வேலை வேலை சத்தியமா எங்க அப்பறான உன் மேல நான் ஆசையை வச்சுட்டேன். ஏதாவது அப்படி இப்படின்னு சொன்ன உத்தர விட்டுறவ. எங்கயோ பொறுத்து இங்க வந்து உத்தர விட்டு காலிக்கிறேன். வேலை, உன்னை தனியா விட்டுட்டு நான் செத்துடுவேன்னு பயந்துட்டியா? இந்த உயிரை உன் மேல விட்டுடுவேன்னு சொன்னேன். அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா ஜிருன்னு பால்ல தண்ணிய ஊத்துற மாதிரி போல் பிரிய உறவே பாரில் பெரும் ஆனந்தம். பாலும் நீரும் போல் பிரிய உறவே பாரில் பெரும் ஆனந்தம். பக்குவம் அடையாத பதம் பெற காயாத பாலுக்கு சுவையேது. பாலுக்கு சுவையேது. பாலும் நீரும் போல் ஆனந்தம். பாலில் பெறும் ஆனந்தம். சாப்பாடு தயாரா இருக்கு, சாப்பிட வாங்க. இதோ வருகிறேன். அலமு, என்ன வேலாயி? அம்மா அவரோட சாப்பிடுறாங்களா? நீங்க வாங்க. ஓ, நீ ஐயா வர்றாரு. அப்பா. அலமு, வணக்கம். வாருங்க. உட்கார். தம்பி, இந்த ஏழையின் குடிசையில் இவ்வளவு நாள் தங்கி இருந்து என்னை பெருமைப்படுத்திருக்கிறீர்கள். அப்படி சொல்லக்கூடாது. நீங்கள் உங்கள் பெண்ணுமாக சேர்ந்து என்னை கொள்ளைக்காரர் கையில் இருந்தும் வியாதியிடமிருந்தும் காப்பாற்றி இருக்கிறீர்கள். இந்த உதவியை என் உயிருள்ளவரை நான் மறக்க மாட்டேன்.
இது என்ன பெரிய காரியம்? ஆபத்தில் உதவி செய்வதுதானே மனித தர்மம். எங்கள் கடமையை நாங்கள் செய்திருக்கிறோம். நீங்கள் சந்தோஷமாய் போய் வாருங்கள். போவதற்கு முன் ஒரு வேண்டுகோள், தயவு செய்து தாங்கள் அதை நிறைவேற்றி வைக்க வேண்டும். தாராளமாய் செய்கிறேன். என்ன சொல்லுங்கள்? உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் உங்கள் மகள் அலமுவை. அலமுவை நான் திருமணம் செய்து கொள்கிறேன். என்ன, என் மகள் அலமுவிய நீங்கள் மணந்து கொள்வதா? ஏதாவது கனவு கட்டீர்களா? ராஜ குடும்பத்தில் பிறந்த நீங்கள் எங்கே, இந்த குடிசையில் வாழும் நாங்கள் எங்கே? ஏணி வைத்தாலும் எட்ட முடியாத தூரம். இது எப்படி நடக்கும்? ஏன், ராஜ குடும்பத்தில் பிறப்பது குற்றமா? மற்றவர்களுக்குள்ள உள்ளமும் உணர்ச்சியும் அவர்களுக்கு மட்டும் கிடையாதா? இப்படித்தான் சகுந்தலையை பார்த்து துஷ்யந்தன் ஏதேதோ உளறி கொட்டி விட்டு போனார். பிறகு என்ன நடந்தது என்பது உங்களுக்கு தெரியும் அல்லவா? தயவு செய்து மன்னிக்க வேண்டும். துஷ்யந்தரை வைத்து நீங்கள் கணக்கு போட்டீர்களே ஆனால் ஆண் வர்க்கமே பெருந்தவறு செய்தவர்களின் கூட்டமாகத்தான் தங்கள் கண்களுக்கு தன்படும். வேண்டுமென்றால் நான் எல்லாவற்றையும் உதிரி எறிந்துவிட்டு உங்கள் தோட்டத்திலேயே வேலை செய்து உங்களோடு ஒருவனாக வாழ்க்கிறேன். அப்படியானால் இந்த இடத்தை விட்டு நாங்கள் வேறு ஏதாவது ஏகாந்த ஸ்தலத்திற்கு போக வேண்டியதுதான். நீங்கள் சொல்வது ஒன்றும் எனக்கு விளங்கவில்லையே. நான் இங்கு வருவதால் நீங்கள் எதற்காக போக வேண்டும்? அதுதானே தம்பி எங்கள் தலையில் விழுந்திருக்கும் சாபம். சாபம்? ஆமாம், ஏகாந்த வாசியாகவே நான் வாழ வேண்டும். இவள் கல்யாணமாகாத கன்னிப்பெண்ணாகவே காலம் கழிக்க வேண்டும் என்று சபிக்கப்பட்டேன். விசித்திரமான சாபமாயிருக்கிறது. இதெல்லாம் புராணங்களை அதிகமாக படிப்பதால் ஏற்படும் விளைவு. நம்பவே முடியாத கற்பனை. கற்பனை செய்து கொண்டு என்னையே ஏமாற்றிக்கொள்ள நான் என்ன ஒன்றும் அறியாதவனா? உங்களைப் போல உலகத்தோடு ஒட்டி வாழ வேண்டும் என்ற ஆசை எனக்கும் இருக்காதா? எனக்கு இந்த உலகத்தில் உள்ள ஒரே செல்வம் என் அளவு. அவள் ஆனந்தமாக வாழ்வதை பார்க்க என் தந்தையுள்ளம் துடிக்காதா? இருந்தும் நான் ஏன் இதை தடுக்க வேண்டும்? அதைத்தானே நானும் கேட்கிறேன். அந்த காரணத்தைத்தான் சொல்லுங்களேன். இனி மறைப்பதில் பிரயோஜனமில்லை. வரேந்திரா, அதோ நிற்கும் என் மகள், தீண்டத்தகாதவள். ஆம், தீண்டத்தகாதவள். தீண்டத்தகாதவள், இவள் தீண்டத்தகாதவள். ஆ, தீண்டத்தகாதவள் தான். யாருக்கு? என்னைத் தவிர மற்றவர்களுக்கு. கருத்தொருமித்த காதலர்களை பிரிக்க இந்த உலகத்தில் ஜாதியாவது மதமாவது. சிறுவயதல்லவா, உணர்ச்சி வேகத்தில் ஏதேதோ தத்துவங்கள் பேசுகிறீர்கள். நீர் இவளை மணந்து கொண்டால் இவளை தொட்ட உமது கரத்தை கூட யாரும் தீண்ட மாட்டார்கள். நான் சொல்வது கேளுங்கள். உமக்காக எத்தனையோ ராஜகுமாரிகள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களில் யாரையாவது மனம் செய்து கொள்ளுங்கள். தயவு செய்து இவளை மறந்துவிடுங்கள். அதுதான் நடக்காது. மனம்தான் இவளைத்தான் மணப்பேன். இல்லாவிட்டால் என் நாயில் முழுவதும் பிரம்மச்சாரியாகவே காலம் கழிப்பேன். இது சத்தியம். வரேந்திரா, வரேந்திரா, என் மனோநிலையை புரிந்து கொள்ளாமல் என்னை இப்படி சித்திரவதை செய்கிறீர்களே, இது தர்மமா? எனக்கு உண்மையிலேயே நீங்கள் நன்றி தெரிவிப்பதா இருந்தா தயவு செய்து இவளை மறந்துவிடுங்கள். தயவு செய்து மறந்துவிடுங்கள். உங்கள் காலில் வீழ்ந்து வேண்டுமானாலும் முடிவில்லாத இந்த பிரச்சனைக்கு முடிவு கூற வேண்டியது உங்களுடைய மகள் தான். அலம், நீ என்ன சொல்கிற? உங்களுக்கு அவமானமும் துக்கமும் தரக்கூடிய இந்த திருமணத்திற்கு நான் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன். நன்மை தருவதாக இருந்தா இந்த சுபகாரியத்தை அப்பா தடுப்பாரா? ஓ, உன் முடிவை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் காலம் ஒரு நாள் உன் தந்தையின் மனதை மாற்றத்தான் போகிறது. அதுவரை நான் உனக்காக காத்திருப்பேன். மறந்துவிடா. இத்தனை நாள் என்னை அன்புடன் பாதுகாத்த உங்களுக்கு நான் எப்படி நன்றி செலுத்துவது என்று தெரியவில்லை. தம்பி, இப்படி ஒரு துர்பாகியனை இந்த ஏகாந்த ஸ்தலத்தில் சந்தித்ததாக யாரிடமும் சொல்லாமல் இருப்பதே நீங்கள் எனக்கு செலுத்தக்கூடிய நன்றியாகும். அடுத்த வினாடி முதல் எங்களை மறந்துவிடும். அலம், நான் Thank you.
என்னம்மா? ஒன்றுமில்லை அப்பா. அலமு, சில நாட்களாகவே உனக்கு ஒரு கதை சொல்ல வேண்டும் என்று எனக்கு ஆவல். கதையாப்பா, சொல்லுங்க. தமிழ்நாட்டிலே கருங்குயில் குன்றம் என்ற ஒரு பெரிய ஜமீன் இருக்கிறது. சுமார் 16 வருடங்களுக்கு முன்பு அதை ஆண்டு வந்த அரசர் பாவம் பிறவியிலேயே நொண்டி, அதன் காரணமாகவே தான் கல்யாணம் செய்து கொள்ளாமல் தன் தம்பி மாரமார்த்தாண்டனுக்கு அரங்கணிபுரத்து இளவரசி கற்பகவல்லியை திருமணம் செய்துவிட்டு அவரையே அந்த ஜமீனுக்கு வாரிசாகவும் நியமித்திருந்தார். அவர்களுக்கு மரகதவல்லி என்று தங்க பதுமை போன்ற 3 வயதில் ஒரு பெண் குழந்தையும் இருந்தது. இப்படி இருக்கையில் கருங்கோயில் குன்றத்தரசருக்கும் அருங்கலிபுரத்தரசருக்கும் ஏதோ காரணமாக தீராத பகை ஏற்பட்டது. அதனால் கருங்கோயில் குன்றத்தரசர் ஆத்திரங்கொண்டு தன் தம்பி மாரமார்த்தாண்டனை கூப்பிட்டு, உன் மனைவி கற்பகவல்லியை உடனே விவாகரத்து செய்துவிட்டு வேறொருத்தே மணந்து கொள் என்று வற்புறுத்தினார். என்னப்பா இது, ஆச்சரியமாக இருக்கிறது. இவர்கள் சண்டை போட்டுக் கொண்டதற்கு பாவம் கற்பகவல்லியின் வாழ்வையா பலியிடுவது? அதேதான் அம்மா, மாரமார்த்தாண்டனும் அரசரிடம் கூறினான். ஆனால் அரசரோ, என் முடிவை நான் மாற்றிக்கொள்ள முடியாது, நீ வேறொருத்தியை மனம் செய்து கொள்ளத்தான் வேண்டும். முடியாது, என் உயிரே போவதாக இருந்தாலும் நான் சம்மதிக்க மாட்டேன். என்ன சொன்னாய்? முடியாதா? அப்படியானா நீங்கள் இப்படியே இந்த அரண்மனை விட்டு வெளியே போங்கள். நாளைக்கு நான் திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன். கல்யாணம்? கருங்குயில் குற்றத்தை அரச பதவியை நான் இழக்க சதி செய்கிறாயா? உன் எண்ணம் ஒருபோதும் நிறைவேறாது. உன்னை பழி வாங்காமல் நான் விட மாட்டேன். ஏதோ ஆத்திரத்தில் மாரமார்த்தாண்டன் அவ்விதம் கூறினானே தவிர உண்மையில் அவனுக்கு பழிவாங்கும் எண்ணம் கிடையவே கிடையாது. ஆனால் மறுநாள் பொழுது விடிந்து பார்க்கும்போது அரசர் படுக்கையில் படுகொலை செய்யப்பட்டு கிடந்தார். அப்படியா? இந்த அநியாயத்தை செய்த பாவியா? அதுதான் அம்மா இன்னும் தெரியவில்லை. ஆனால் ஆத்திரத்தில் பழிவாங்குவதாக சபதம் செய்தாரே மாரமார்த்தாண்டன், அவன்தான் கொலைகாரன் என்று நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டான். இந்த ரத்தக்கரை வடிந்த கைக்குட்டை தங்களுடையதுதானா? என்னுடையதுதான். இந்த கத்தியில் பத்தியும் வந்த கைக்குட்டை இவங்க எப்படி வந்தது என்று தங்களால் கூற முடியுமா? என்னால் கூற முடியவில்லை. அவைகள் எப்படி அங்கே வந்தது என்பதே எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. ஆனால் ஒன்று மட்டும் நான் சத்தியமாக கூறுகிறேன், நான் நிரபராதி. இந்த கட்டக்கரையை பரிசோதித்து பார்த்ததில் அது மகாராஜாவின் ரத்தம் என்று தெரிகிறது. ஏ கருங்கில் குன்றத்து ராஜாவே, நீ கல்யாணம் செய்துகிட்டா உன்ன இதே மாரமார்த்தாண்ட பிரபு மகாராஜாவை மிரட்டுனது இன்னும் என் காதுல மணி அடிச்ச மாதிரி ஒலிச்சுக்கிட்டே இருக்குது. பிஞ்சகன் சொன்னது பூராம் உண்மைங்க. மாரமார்த்தாண்ட பிரபு மகாராஜாவை படிச்சு படி வாங்குறேன்னு சொன்னது இந்த காதார கேட்டதுங்க. அன்னைக்கு ராத்திரி கோட்டமணி 2 அடிச்சது. என் சம்சாரம் வயிற்று வலியால துடியா துடிச்சுக்கிட்டு இருந்தான். நான் வைத்தியரிட்ட போறதுக்கு வெளியே வந்தேன். அப்போ சரசரன்னு ஒரு சத்தம். நான் பயந்து போய் ஒரு புதருக்குள்ள ஒளிஞ்சு பார்த்தேன். அப்போ மாரமார்த்தாண்ட பிரபு ரத்தம் சுட்ட சுட்ட கத்தியும் கையுமா போனதை நான் பார்த்தேன். Are you quite sure that it was the Yuvaraja you saw? ஆமா, நீ பார்த்ததாக சொன்னே அந்த ஆள் யுவராஜா தான் நிச்சயமா சொல்ல முடியுமா உனக்கு? என்னங்க இப்படி கேட்கறீங்க? ஐயாமையா எனக்கு தெரியாது, இந்த கட்டைய வளர்த்ததே அவர் தானுங்களே. சத்தியமா சொல்றேன்னு சொல்லும். அப்பவே யாம் பொய்யே புகழோ. ஓய், சத்தியமா சொல்றேன்னு சொல்லியானா? சத்தியமா சொல்றேன். உங்களுடைய பேர் என்ன? அடியேன் திருநாமம் அமரகுருபுர தேசிகர். உமக்கு என்ன வேலை? வேலை பிடித்த வேலவனை தொழுவதைத் தவிர வேறு வேலை யாம் அறியோ? What is it he is saying? He says he is a religious man. Oh, I see. இந்த கொலை சம்பந்தமாக உமக்கு என்ன தெரியும்? மகாராஜாவின் கல்யாண கோலாகலத்தில் கலந்து கொள்வதற்காக அரண்மனையில் தங்கியிருந்த யாம் அந்த இரவு அர்த்தஜாம பூஜையை முடித்துக் கொண்டு சைனிக்கு எத்தனிக்கையில், ஐயகோ என் சொல்வேன் ஈசன் திருவிளையாடலை. விஷயத்தை சொல்லும் ஐயா. சிம்மத்தின் கர்ஜனை போன்ற கோபக்குரலையும் ஐயோ என்ற சாபக்குரலையும் உருசேர கேட்ட யாம் அந்த திக்கு நோக்கி விரைந்தோம். அவ்வமயம் மகாராஜாவின் அறையில் இருந்து மாரமார்த்தாண்ட பிரபு ரத்தம் சொட்ட சொட்ட கத்தியுடன் ஓடக்கண்ட யாம்
வியந்து வியர்த்து விறுவிறுத்து மகாராஜாவின் அறையை எட்டி நோக்க மன்னர் ஈசன் திருவடி சேர்ந்து நிர்மலமான முகத்துடன் இரத்த வெள்ளத்தில் அவதியுடன் உறங்கக் கண்டோம். The charge of murder against Yuvaraja Maramathandana has been proved beyond doubt. I, Sir William Dalton, CIE, Her Imperial Majesty's resident in the state, do therefore convict him of the offense of murder and hereby sentence him to be hung by the neck until he is dead. மரண தண்டனை என்று கேட்டவுடன் கற்பகவல்லி அழுதாள், புரண்டாள், புலம்பினாள். பலனேதுமில்லை. கருணை மனுவும் நிராகரிக்கப்பட்டது. நிரபராதியான தன் கணவன் மீது சுமத்தப்பட்ட அபாண்டத்தை பொறுக்க மாட்டாத கற்பகவல்லி மாரமாட்டாண்டன் சிறையில் இருந்து தப்பி ஓட வழி செய்து. இந்தாங்க பணம், இதெல்லாம் அம்மா கொடுத்தாங்க. தயவு செய்து இங்கிருந்து போயிடுங்க. சிறையில் இருந்து தப்பிய மாரமாட்டாண்டன் ஊரை விட்டு ஓடும் முன்பு தன் மனைவி கற்பகவல்லியை ஒருமுறையாவது காண வேண்டும் என்று மாறு வேடத்தில் அலைந்து திரிந்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஒரு நாள் தன் மனைவியை நேரில் கண்டான். ஆனால் பாவம், கற்பகவல்லிக்கோ இவன்தான் தன் கணவன் என்று எப்படி தெரியும்? எங்கு தன்னை யாராவது அடையாளம் கண்டு கொள்வார்களோ என்ற பயத்தில் ஓடி ஒளிந்து கொண்டான். அப்போது தன் உயிருக்கும் மேலான தன் குழந்தை மரகதவல்லி விளையாடிக் கொண்டிருப்பதை நேரில் கண்டான். தன் குழந்தையின் மேல் உள்ள பாசத்தால் தான் என்னதுதான் செய்கிறோம் என்று தெரியாமல் பைத்தியக்காரனைப் போல் குழந்தையை வாரி எடுத்துக் கொண்டு ஓடிவிட்டான் மாரமாட்டாண்டன். ஆனால் கற்பகவல்லியோ குழந்தை கடலில் விழுந்து இறந்து விட்டதாக கதறினார். குழந்தையை தூக்கி கொண்டு போன மாரமாட்டாண்டன் என்ன நடப்பா? தன் நாட்டை விட்டு உயிருக்கு தப்பியோடிய அவன் அந்த குழந்தை இல்லாவிட்டால் உயிரோடு இருந்திருக்கவே மாட்டான். அந்த குழந்தையை கண்ணை இமை காப்பது போல் காத்து அவளை விட்டு பிரியாமல் மார் மீதும் தோல் மீதுமாக சுமந்து அவளை அறிவிலும் ஆற்றலிலும் ஆடலிலும் பாடலிலும் தேர்ச்சி பெற வைத்து பெண்குலமே பெருமைப்படத்தக்க ஒரு அழகான சிறுமியாக்கினான் அம்மா. ஆனால் அவன் உள்ளத்தில் மட்டும் ஒரு மாபெரும் புயல் புகுந்து நீ தவறு செய்துவிட்டாய், நீ தவறு செய்துவிட்டாய் என்று அடித்துக் கொண்டிருந்தது. அப்படி அவர் என்னப்பா தவறு செய்துவிட்டார்? அரண்மனையில் அரசகுமாரியாக வளர வேண்டிய அவளை எல்லாவற்றிற்கும் மேலான தாயன்பையும் இழக்கச் செய்து ஒரு சாதாரண குடியான பெண் போல வளர்த்து விட்டானே. அந்த தந்தை இதை விட வேற என்ன தவறு செய்ய முடியும்? அவனை அவள் வெறுக்காமல் எப்படியம்மா இருக்க முடியும்? அப்பா, அவள் நல்ல குணவதி என்று சற்று முன்புதானே வர்ணித்தீர்கள். அவள் உள்ளத்தில் இப்படிப்பட்ட தாழ்ந்த எண்ணங்கள் எப்படி அப்பா தோன்றும்? அலமு, என் கண்ணே, உனக்கு என்ன உயர்ந்த குணமம்மா? உனக்கு நான் தந்தை என்று சொல்லிக் கொண்டவே எனக்கு வெட்கமாக இருக்கிறது அம்மா. என்னப்பா இது, ஏன் அழுகிறீர்கள் கண்ணு? கருங்குயில் குன்றத்து அரசியாக இருக்க வேண்டிய உன்னை உன் தாயிடமிருந்து பிரித்து இந்த கொடுமைக்கு ஆளாக்கிய அந்த பாவி மாரமாட்டாண்டன் நான் தான் அம்மா. நான் தான். நீங்கள் அப்பா? நான் பாவி, நான் பாதகன். அப்பா, உன்னை போய் நான் தீண்டத்தகாதவன் என்று சொன்னேனே அம்மா. நான் தான் அம்மா தீண்டத்தகாதவன். நான் தான் தீண்டத்தகாதவன். அப்பா, அப்பா, அப்படி எல்லாம் சொல்லாதீர்கள் அப்பா. நீங்கள் தவறே செய்யவில்லை, நீங்கள் தவறே செய்யவில்லை அப்பா. உங்களை தந்தையாக அடைவதற்கு நான் எவ்வளவு பெருமைப்படுகிறேன் தெரியுமா அப்பா? பயப்படாதே, நான் தான். ஓ, உக்ரமசிங்கம், வீட்டுக்கு போகலாமே? வேண்டாம் வேண்டாம், உன்னை நான் தனியாக சந்தித்து பேச வேண்டும் என்றுதான் இத்தனை நாளாக காத்திருந்தேன். அந்த பிச்சைக்கார பயல் குறுக்கே வந்து தடுத்து விட்டான். ஆஹா, நீ மட்டும் அவன் விஷயத்தில் தலையிடாமல் இருந்திருந்தால் அவனை கண்டபுண்டமாக வெட்டி காக்கைக்கும் கழுகுக்கும் போட்டிருப்பேன். இதை சொல்லத்தான் இவ்வளவு அவசரமாக வந்தாயா? இல்லை இல்லை, கோபித்துக் கொள்ளாதே. உனக்கு நான் ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். என்னது? நம் குகையின் ரகசியம் ஒரு பெண்ணின் கையில் இருக்கிறது. எப்படி இருந்தாலும் அது நமக்கு ஆபத்தாகத்தான் முடியும். ஆதலால் அவளை கொன்றுவிடுவதே நம் ரகசியத்தை காப்பாற்றும் ஒரே வழி என்று என் சகாக்கள் ஏகமனதாக தீர்மானித்தனர். நான் அது கூடாத காரியம் என்று தடுத்து விட்டேன். நன்றி உக்ரமசிங்கா, நன்றி. நீ மிகவும் நேர்மையானவன் என்பது தெரியும். அப்பா தேடுவார்,
நான் வருகிறேன். அலமு போய்
என்னம்மா இது? ஓடி போய் சூடா பால் கொடு. நான் ஒருத்தி இருக்கிறேன் என்று கவலைப்பட இந்த உலகத்தில் வேறொரு ஜீவனும் இல்லை. உன் அம்மா என்ன சொல்லுங்கள்? உன் தாயாரை பற்றி கேட்கிறேன். எனக்கு தாய் இல்லை தாய். அலமு, அழாதேம்மா. உன் அழகை எனக்கு எதையோ நினைவுபடுத்துகிறது. தாயை பறிகொடுத்த குழந்தை நீ, ஆனால் நானும் குழந்தையை பறிகொடுத்த தாய். அம்மா, உங்கள் குழந்தை இறந்து விட்டதா? தவம் இருந்து பெற்ற என் தங்க விக்கிரம் மரகதத்தில் 3 வயதிலேயே அழிந்து விட்டதலம், அழிந்து விட்டது. ஐயோ, உங்கள் தாயுள்ள
அந்த குழந்தை எவ்வளவு உருக்கத்தோடு நேசித்திருக்கும். அவளைப் போலவே கூறிய மூக்கும் பவள செவ்வாயும் சுருண்ட முடியும் நீலமணி கண்களும் அலமு, உன்னை கண்டது முதல் என் மரகதத்தின் நினைவே வருகிறது. நீ என்னை விட்டு போகக்கூடாது, ஒரு கணமும் பிரியக்கூடாது. நீ யாராக இருந்தாலும் உன்னை என் சொந்த மகளைப் போலவே நேசிப்பேன். நீயும் என்னை உன் சொந்த தாயைப் போலவே நேசிப்பாயா? சரியம்மா, உங்கள் இஷ்டப்படியே செய்கிறேன். கலை ஓவியங்கள் நிறைந்த அருங்குயில் குன்றத்தாரசர் ரெண்டு சிப்புகளும் நிகழ மாத்தாண்ட பூபதி பராக் பராக். வாருங்க மகாராஜா, உங்கள் தமக்கு இதோ பின்னால் வந்து கொடுத்துருக்கா. வணக்கம். வாங்க அக்கா, வாங்க. தம்பி, மகமாய் புண்ணியத்துல நீ உயிர் தப்பி வந்துட்ட, உனக்கு நாங்கள் விருந்து வைக்கணும். என்னக்கா இப்படி சொல்றீங்க? நம்ம மட்டும் விருந்து வைக்காமலா இருப்போம்? அவசியம் அவசியம். ஆனால் எனக்கு மட்டும் ஒரே ஒரு வருத்தம், இவர் மட்டும் முன்னால எனக்கு ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா நான் என்னென்னமோ செய்திருப்பேன், என்னென்னமோ செய்திருப்பேன். நம்ம டாக்டர் முறை இருக்காரு, அவர் அக்கா மாப்பிள்ளையோட தங்கச்சி புருஷன் ஹார்பர் தோட்டம் அங்க இருக்கிறார். அவர் தான் சிலோனில் கவர்னர். அவர் நானும் ரொம்ப இது ரொம்ப இது. அவர்கிட்ட மட்டும் நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா அத்தனை பசங்களையும் பொறுக்கி எடுத்து உங்க முன்னால நிக்க வச்சு நான் வேடிக்கை காட்டியிருப்பேன், வேடிக்கை காட்டியிருப்பேன். மாலை மயங்குகின்ற நேரம் பச்சை மலை வளரும் அருவியோரம், மாலை மயங்குகின்ற நேரம் பச்சை மலை வளரும் அருவியோரம், காலை கமல மலர் போல முகமலரை கண்டேன் காதல் கொண்டேன், காலை கமல மலர் போல முகமலரை கண்டேன் காதல் கொண்டேன்.
மகிழும் எங்கள் கருத்தில் இன்பம் நில கதிருமென கழித்து மகிழும் எங்கள் கருத்தில் இன்பம் நிலவும் மாலை மயங்குகின்ற நேரம் மலை வளரும் அருவியோரம் காலை கமல மலர் போல முகமலரை கண்டேன் காதல் கொண்டேன் என் கண்களையே என்னால் நம்ப முடியவில்லை ஆமா நீ எப்படி இங்கு வந்தாய் எல்லாம் அந்த உக்ரமசிங்கத்தின் வேலை தெய்வீக காதல் என்று சொல்கிறார்களே அது இதுதானோ என்னவோ முதலில் அவன் நம்மை இலங்கையிலே சந்திக்க செய்தான் பிறகு இங்கும் நம்மை ஒன்று சேர்த்து விட்டான் அவன் நமக்கு செய்திருக்கும் உதவிக்கு அளவே இல்லை போ அவன் என்ன செய்தான் தெரியுமா என்ன செய்தான் என்னை வலுக்கட்டாயமாக தூக்கி கொண்டு போக பார்த்தான் அப்படியா அவனுக்கு பயந்துதான் நானும் அப்பாவும் ஒரு படகில் ஏறப்பேன் பிறகு பிறகு என்ன நடந்ததோ தெரியவில்லை மயக்கம் தெளிந்து பண்வழித்து பார்த்த போது உங்கள் அக்காவின் படகில் இருந்தே அப்படியானால் தந்தை அதுதான் தெரியவில்லை யுவராஜா விபத்தில் சிக்கி அவர் என்ன ஆனாரோ எங்கு போனாரோ அடா உன்னை என் தமக்கு காப்பாற்றியது போலவே உன் தந்தையையும் யாராவது காப்பாற்றித்தான் இருப்பார் என் தந்தையை பிரிந்து நான் ஒரு கணம் கூட இருந்ததில்லை அவருக்கு ஏதாவது ஏற்பட்டால் என்னால் வாழவே முடியாது அழாது இப்பொழுதே நான் என்னுடைய ஆட்களை அனுப்பி உன் தந்தை எங்கிருந்தாலும் தேடி பிடிப்பேன் யுவராஜா என்ன ஒரு வேண்டுகோள் நாம் இருவரும் இதற்கு முன்பே சந்தித்தவர்கள் என்பதை நான் எப்படி ராணியாகும் என்ன அப்படியானால் உன் கண்ணுக்கு என்னை பார்த்தால் ராஜாவாக தெரியவில்லையா ரதக்கட்ட துறக்க பலாரி ஓடு 56 தேசமும் ஆச்சரியப்படும்படி அரசாலும் என்னை மதிக்காமல் இன்னுமா அந்த கொலைகாரம் அறமாட்டாண்ட பிரபு நினைத்துக் கொண்டிருக்கிறாய் என்ன சொன்ன கடனாளியாக ஓடி வந்த உங்களுக்கு தக்க சமயத்தில் தஞ்சம் கொடுத்த என் பிரபுவையா எப்படி சொல்கிறீர்கள் உங்கள் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் சொல்லுங்கள் அவரை கொலைகாரர் என்று நீங்கள் நம்புகிறீர்களா நான் நம்பவில்லை சாட்சியங்கள் எல்லாம் அவருக்கு விரோதமாகி அவரை கொலையாளி என்று நீதி வழங்கி விட்டார்கள் நான் என்ன செய்வது இல்லை அவரை பொறுத்தவரையில் நீதியை கொன்று விட்டார்கள் நியாயத்தை அழித்து விட்டார் நேர்மையை குழி தோண்டி புதைத்து விட்டார்கள் மகாராஜா நான் கருங்குயில் குன்றத்து ராணியாக வேண்டும் என்று நீங்கள் உண்மையிலேயே விரும்புகிறீர்களா இது என்ன இப்படி கேட்கிறார் அதற்காகத்தானே இந்த கட்டை இன்னும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படியானா எனக்காக ஒன்று செய்வீர்களா ஒன்றன் கேள் 9000 செய்கிறேன் நட்சத்திரங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து உனக்கு மாலை கட்டி போடவா வேண்டாம் முதலில் என் கணவர் கொலைகாரர் அல்ல உத்தமர் என்பதை நிரூபிக்க வேண்டும் இது என்ன கற்பகவல்லி மறுபடியும் பழைய குப்பையை கிளறுகிறாயே நீயோ விவாகரத்து செய்து விட்டாய் உன் கணவரோ எங்கேயோ ஓடி போய் இறந்து விட்டார் விவாகரத்து அது என் இஷ்டத்திற்கு விரோதமாக என் தந்தையால் செய்யப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியாதா இதெல்லாம் எதற்கு என் விருப்பத்தை நிறைவேற்ற முடியாத உங்களிடம் எனக்கு என்ன பேச்சு கற்பகம் 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 உனக்காக என் உயிரையே கொடுக்க காத்துக் கொண்டிருக்கும் எனக்கு இது ஒரு பெரிய காரியமா இப்பவே உன்னை குற்றவாளி கண்டுபிடிக்க ஏற்பாடு செய்கிறேன் இதை நம்பலாமா என்ன இப்படி பேசுகிறான் என் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையானால் தயவு செய்து என் அரமனைக்கு வந்து விருந்தாளியாக இருந்து நான் செய்யும் விஷயங்களை கவனித்துக் கொண்டேன் அப்படியே வருகிறேன் சந்தோஷம் சந்தோஷம் அக்கா அக்கா கற்பகவல்லி நம்ம அரண்மனைக்கு வர சம்மதிச்சாச்சு கற்பகம் நீ வரும்போது தவறாம அளவுமையும் கூட்டிட்டு வரணும் அது என்னமோ அந்த பொண்ணை பார்த்ததுல இருந்து எனக்கு அது மேல ஒரே ஆசையா இருக்கு ஆமா இந்த பொண்ணை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன் போ தம்பி உனக்கு யார பார்த்தாலும் பார்த்த மாதிரி இருக்கு பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டே இருப்பேன் கற்பகம் அடுத்த வெள்ளிக்கிழமை உனக்காக காத்துட்டு இருப்பேன் தவறாம அலம குடிச்சா சரி என்னமா உனக்கு ஒரு கருத்து வந்திருக்கு எனக்கா இந்த கையெழுத்து எங்கோ பார்த்த ஞாபகம் எங்க பார்த்திருப்பேன் இருக்காதுமா இப்படி கொடுங்க ஆமா கடுவாசிய வாங்கணும் பாம்ப முழுத்தவ மாதிரி கவரைகிட்டு ஓடுறாள் ஐயா ஏன் அதை இங்கதான் படித்தா என்னமா அன்பான ஆலமும் படகு விபத்துக்கு பிறகு மயக்கமுற்று கிடந்த என்னை மீனவர்கள் சிலர் காப்பாற்றினார்கள் கற்பகவல்லியே உன்னை அழைத்துச் சென்றிருப்பதாக அவர்கள் மூலம் கேள்விப்பட்டு ஒரு விதத்தில் சந்தோஷப்பட்டு இலங்கைக்கே திரும்பி வந்துவிட்டேன் இங்கு உக்ரமசிங்கனையும் அவன் கூட்டத்தாரையும் போலீசார் கைது செய்துவிட்டனர் அலமு நான் உன்னை உன் தாயிடமிருந்து பிரித்துக் கொண்டு வந்தேன் ஆனால்
விதி உன்னை உன் தாயிடமே சேர்த்து விட்டது. என்னை பற்றிய மர்மத்தை நீ காப்பாற்றுவாய் என்பது என் முழு நம்பிக்கை. இப்படி உன் அன்புள்ள அப்பா. இந்த கையெழுத்தை எங்கேயோ பார்த்தேன் ஞாபகம். எங்க பார்த்திருக்கேன்? இருக்காதுமா, இப்படி கொடுங்க. கண்ணுக்குள்ளே உன்னை பாரு, எந்த கண்ணுக்குள்ளே உன்னை பாரு, அது காவியமாயிரும் கூறும். எந்த கண்ணுக்குள்ளே உன்னை பாரு, அது காவியமாயிரம் கூறும். கண்ணுக்குள்ளே உன்னை பாரு. அது காவியம் ஆயிரம் கூறும். கண்ணுக்குள்ளே உன்னை பாரு. இன்பத்தின் எல்லையில் கூடு கட்டி, இன்பத்தின் எல்லையில் கூடு கட்டி, அதில் இன்னிசை பாடும் பறவைகள் நாம், அதில் இன்னிசை பாடும் பறவைகள் நாம். தன் கண்ணுக்குள்ளே உன்னை பாரு. ஓடும் அருவிய நான் இருக்க, அதில் ஓடிடும் மீன் போல் துள்ளி வந்தாய், அதில் ஓடிடும் மீன் போல் துள்ளி வந்தாய். தன் கண்ணுக்குள்ளே உன்னை பாரு, அது காவியம் ஆயிரம் கூறும். கண்ணுக்குள்ளே உன்னை பாரு, எந்த கண்ணுக்குள்ளே உன்னை பாரு. வாங்க
அம்மா கூட அலமேலு புதுசா ஒரு குட்டி வந்திருக்கிறாள். என்ன அழகு தெரியுமா, ஒரு ராஜாவோட மக மாதிரி இல்ல. கற்பவல்லி அம்மாளுக்கு அவ சொந்த காரியா என்ன? அதெல்லாம் கிடையாது. பின்ன அந்த அம்மாள் அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி இருக்க. பெரிய அதிசயத்தை கண்டுட்டாரு. அதுதான் அம்மாவே அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே. அது மட்டுமா, இந்த பாரியா செத்து போன நம்ம அம்மா மகா மரகத வழி இருக்குதே, அது போலவே இருக்குதுன்னு இந்த பொண்ணு மேல அம்மா உசிரையே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமா, அந்த பொண்ணுக்கு சொந்தக்காரவங்க யாரும் இல்லையா? யாரும் கிடையாது, அவங்க அப்பாவை தவிர. என்ன, அவளுக்கு அப்பா வேற இருக்காரா? என்னையா இது, அப்பா இருக்காருன்னு அசந்து போய் அப்படியே குத்துக்கல்லாட்ட நின்னுட்டேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஆமா, அவங்க அப்பா எங்க இருக்கிறாரா? இதனோட இது பெரிய வேதனையா போச்சு. இந்தயா கேட்டுக்கோ, பொண்ணு ஒரு தமிழச்சி, அப்பாவும் ஒரு தமிழ. அது சிறுசா இருக்கிற போதே சிங்களத்தீவுல போய் குடியேறிட்டாங்க. அவங்க அப்பா ஒரு பெரிய மனுஷன். போதுமா, இல்ல குளம் கோத்தரம் ஜாதகம் நீதான் உங்க வாங்கி வந்து உங்க குடுக்கட்டுமா? என்ன பட படன்னு பட்டாசு மாதிரி வெடிக்கிறிய. சின்ன என்னையா சின்ன, நான் பாத்துக்கிட்டே இருக்கேன். வந்ததுல இருந்து அந்த பொண்ணை பத்தியா பேசிக்கிட்டு இருக்கேன். ஓஹோ, அவ்வளவு தூரத்துக்கு ஆகி போச்சா? இந்த பாரு, ஒரு சமாச்சாரம் எல்லாம் என்னோட வச்சுக்கோ. அந்த பொண்ணு கிட்ட வாழ ஆட்டின ஒட்ட நாளைக்கு போட வந்தாரு. ஆமா, போட்டேன். ஓஹோ, நானா அங்க இங்க சுத்தி கடைசியில எங்களுக்குள்ளே கை வைக்க பாக்குறியா?
என்னமோ கற்பக வல்லியம்மா தயவுனாலும் எங்க கையில நாலு காசு நடமாடுது. எங்க சித்தப்பா ஏராளமான சொத்தை வச்சுட்டு செத்து போயிட்டாரு. அதுக்கு வாசு நான் தான் தெரியுமா? ஏயா உங்க சித்தப்பா தான் தெரு தெருவா பாத்திரத்துக்கு ஈய மூச்சுக்கிட்டு அலைஞ்சார. உனக்கு சொத்து தேடி வச்சுட்டு போயிருக்கிறாரா? நீ சம்பாதிக்கிற காசு நீ குதிரை பீடிக்க பத்தாது. யாருகிட்ட வந்து கதை அளக்குற கதை? போப்பா போய் ஏதாவது வேற வேலை இருந்தா போய் பாரு. இந்தா நீ பேசுறதெல்லாம் பழைய கதை. இப்போ இந்த பிஞ்சக தேவர்கிட்ட இருக்கிற சொத்து மாதிரி நம்ம ராஜா கிட்ட கூட கிடையாது. ஒரு குடம் வைரம், இன்னொரு குடம் நிறைய மாணிக்கம், மரகதம், பச்சை, வைடூரியம், கெம்பு, பளபளா, ஜிலுஜிலு. அடாடா நீ அதை பார்த்தேன்னா அப்படியே சுந்து சூடாகி டிங்கி டிமாஞ்சி போயிடுவேன். நீ மாத்திரம் நின்று சொல்லு, நாளைக்கே புதுச்சேரிக்கு போவோம். ஒரு பெரிய பங்களா வாங்கி அங்க உன்னை ராஜாத்தி ஆக்கிடுறேன். எனக்கு ரொம்ப வேலை இருக்குது, நான் வர்றேன். என்ன கண்ணு ஒண்ணும் சொல்லாம போறிய? கொஞ்ச நாளைக்கு பொறுத்து இருக்க. அப்புறம் இந்த மாதிரி ஆசையெல்லாம் தன்னால மறைஞ்சிடும். என்ன எப்போ உனக்கு விளையாடுறாங்க? என்னையா இதுல மாத்தான் உடத்தையா? என்ன அது என்ன முதுவில் தட்டக்கூடிய அளவுக்கு வந்துட்டியா நீ? இனிமே ஒரு தடவை இந்த மாதிரி தட்டா உன்னை பிச்சு போடுவேன் பிச்சு. ஏயா எண்ணெயில போட்ட பணியார மாதிரி குதிக்கிற நாலு பேருக்கு மத்தியில நான் உன் காலுக்கு செருப்பா நடக்கல. நம்ம ரெண்டு பேரும் தனியா இருக்கும் போது நமக்குள்ள என்ன வித்தியாசங்கிற? நானும் மனுஷன், நீயும் மனுஷன் சொல்ற. ஓ அதுவும் இல்லையா? அப்ப ரொம்ப சரி. என்ன யாரும் நினைச்சுக்கிட்டேன் கரும்பு குண்டத்து ராஜாவோட? நானு சர்த்தா நிறுத்தையா, நானா பார்த்து உன்னை ராஜாவாக்குனேன். இல்லன்னா நீ நடுத்தருவுல நின்னு சோத்துக்கு ததிங்கணத்தம் போடணும். சத்தம் போட்டு பேசுற, உனக்கு என்னடா வேணும்? யோ கற்பவல்லி அம்மா கூட புதுசா ஒரு குட்டி வந்திருக்கிறாளே, கவனிச்சியா? நீ எமகாதக பேரடா, நான் கவனிச்சத நீ கவனிச்சிருக்க பாரு. சரியா நானு அந்த குட்டி ஒரு லட்டுடா, அவளை நினைச்சாலே நாக்கில் தண்ணி சுட்டது. இல்ல அவ யாருன்னு தெரியுமா? யாரா இருந்தா என்னடா, அந்த குட்டி ஒரு வெள்ளை கட்டி, ஆனா படு சுட்டி என் கையால நான் அவளை கட்டி. அவ உருண்ட முகமும் கூர்மையான கண்ணும் எடுப்பான மூக்கும். நீ அவன் மேல கண்ணு வச்சுட்டியா? ஓஹோ அவளை யாருன்னு நினைச்சுக்கிட்டேன். அவன் என் ராணி தோழியடா, எனக்கு தான் சொந்தம். சொல்றத கேட்காம பணமட்டையில மழை பெய்ஞ்ச மாதிரி சட சடன்னு பேசுறிய. இதையா அந்த புண்ணு சாடைய கவனிச்சா நம்ம கற்பவல்லி அம்மா மக மரகதப்பு வரல? போக்கர் நாயே, எனக்கு என்ன பயமா காட்டுறேன்? அந்த குழந்தைதான் அன்னைக்கே கடல் விழுந்து செத்தாச்ச. இனிமே என்ன காணாம போன கடல்ல விழுந்து செத்துன்னு கரகட்ட ஒரு செத்த குழந்தைய கொண்டு வந்து உங்களுக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்து பார்க்க வரும் எனக்கு ஆபத்துகள் ஒரு பொருட்டாமா. யாருக்கும் தெரியாத இந்த அரண்மனையின் ரகசிய வழிகள் பூராவும் எனக்கு தெரியும். நீ ஒன்றும் பயப்படாதே என் கண்ணு. கற்பகவல்லி, உன்னிடம் மிகவும் அன்பகன் எனக்கு எழுதியிருந்தாயே, அவளுக்கு நீ யார் என்று தெரிந்து விட்டதா? இல்லையப்பா, ஆனால் என்னை அவர்கள் தெரிந்து கொண்டார்களோ என்று சந்தேகிக்கும் அளவுக்கு என் மீது அவ்வளவு வாஞ்சியாக இருக்கிறார்கள் அப்பா. அதுதான் அம்மா ரத்த பாசத்தின் மகிமை. என் கண்ணு, எதை மறைத்தாலும் அந்த ஏசக்தியை நம்மால் மறைக்க முடியுமா அம்மா? அப்பா, அம்மா எவ்வளவு உயர்ந்த முடையவர்கள் தெரியுமா? அது மட்டுமா, உங்களுக்கு நேர்ந்த விபத்தை எண்ணி அவர்கள் வருந்தாத நாளே கிடையாதப்பா. அப்படி என்றால் அவள் இகலனை மணப்பதாக இருக்கும் வதந்தி? அம்மாவுக்கு அந்த எண்ணமே கிடையாதப்பா. ஒரு பாவத்தையாத தங்கள் மீது இந்த பரமத்தப்பட்டது என்று அவர்களுக்கு நன்றாக தெரியும். உண்மை குற்றவாளியை கண்டுபிடித்து தங்கள் மீது உள்ள அவச்சொல் நீங்கும் வரை இதை பற்றி பேசவே கூடாது என்று அவர்கள் இகலவிடம் கண்டிப்பாக கூறுவதை நானே நேரில் கேட்டேன் அப்பா. அம்மா இங்கு வந்திருப்பது கூட அதற்காகத்தான் அப்பா. என்னப்பா? ஒன்றுமில்லை அம்மா. இப்படிப்பட்ட ஒரு உத்தமி தவிப்பதற்கு நான் தானே காரணமாக இருக்கிறேன். அளமும் நான் தானே காரணமாக இருக்கிறேன். கவலைப்படாதீர்கள் அப்பா. குற்றவாளிகளை எப்படியும் கண்டுபிடித்து விடலாம் என்ற நம்பிக்கை எனக்கு வந்துவிட்டது.
அப்படியா? என் கண்ணே, என்ன ஆறுதல் கூறினாய் அம்மா எனக்கு. அப்பா, எனக்கு ஒரு சந்தேகம். என்னம்மா? பிஞ்சகன் ஒரு சிற்றாள் என்றுதானே சொன்னீர்கள்? இப்போது அவன் ஒரு சிற்றரசனை போலல்லவா இருக்கிறான். அரசரை கூட அவன் கைப்பொம்மையாக ஆட்டி வைக்கிறான் அப்பா. என்ன, அவனுக்கு எப்படி இவ்வளவு செல்வாக்கு ஏற்பட்டது? சரி, அவனை கண்காணிக்க வேண்டும். ஆமா அப்பா, நானும் தினமும் அவனை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். அனமோ, நீ இந்த விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் அம்மா. நேரமாகிறது, நான் வருகிறேன். அடுத்த வெள்ளிக்கிழமை, அதுவும் அடுத்திருக்கும் மலையடி வாரத்தில் உனக்காக நான் காத்திருக்கேன். சதா கேலி செய்து கொண்டே இருக்கிறேன். அவள் தான் ஏதோ தடை இருப்பதாகவும், அந்த தடை நீங்கு வரை கல்யாணமே செய்து கொள்ள போவதில்லை என்று பிடிவாதம் செய்கிறாளே. அக்கா, அவளுடைய மனதை உங்களால் தான் மாற்ற முடியும். நேற்று நீ சந்தித்த போது கூட அப்படித்தான் சொன்னாளா? நேற்று நான் அவளை பார்க்கவே இல்லையே. என்ன, நீ பார்க்கவில்லையா? ஆமா, ஏன் அப்படி கேட்கிறீர்கள்? இல்லை, நேற்றிரவு அலமும் அவள் அறையில் யாரோ ஒருவனுடன் பேசிக் கொண்டிருந்ததை பார்த்ததாக மாணிக்கவல்லி சொன்னாள். அது உன் நள்ளிரவி. இந்த மாணிக்கவல்லிக்கு என்ன நஞ்செழுத்து? நரம்பில்லாத அவளுடைய நாக்கை இப்பொழுதே அறுத்தறிகிறேன். தம்பி, தம்பி, அவசரப்படாது. சற்று முன்பு அலமும் இதை பற்றி விசாரித்தேன். அவளும் அதை ஒப்புக்கொள்கிறாள். ஆனால் அது யார் என்று மட்டும் சொல்ல மறுக்கிறாள். நம்ப முடியவில்லையே. இலங்கையில் இருக்கும் அவள் தந்தையை தவிர இந்த தமிழ்நாட்டில் வேறு யாருமே அவளுக்கு உறவினர் கிடையாது. அப்படி இருக்க அவள் யாரை சந்தித்திருப்பாள்? அதுதான் தம் ஆச்சரியமா இருக்கிறது. அரண்மனைக்குள், கட்டுக்காவல் மிகுந்த இந்த அந்தப்புரத்திற்குள் ஒரு அந்நியன் பிரவேசிப்பதென்றால் என்னால் நம்பவே முடியவில்லை. அக்கா, இதில் ஏதோ சூது இருக்கிறது. நான் உறுதியாக சொல்லுகிறேன், என் நலமும் மிகவும் தூய்மையானது. வீணாக உங்கள் மனதை குழப்பிக் கொள்ளாதீர்கள். இதை நான் சீக்கிரம் கண்டுபிடித்து விடுகிறேன். வருகிறேன். என்ன இது? அந்த உக்ரமசிங்கன் குகையிலே பெண் சிங்கம் போல் கர்ஜித்த நீயா இப்படி ஆளுது? ஆமா, என்ன நடந்தது? ஒன்றுமில்லை யுவராஜா. அம்மாவின் மனம் புண்படுவதற்கு நான் காரணமாகிவிட்டேன். அக்காளின் மனம் புண்பட்டது? எதற்காக? நேற்று ஒருவரை தனியாக சந்திக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. ஓ, இவ்வளவுதானே? ஆமா, யாரை சந்தித்த? யுவராஜா, இதே கேள்விக்கு அம்மாவிடம் பதில் சொல்ல முடியாமல் மனம் நொந்து தவிக்கிறேன். என்னை மன்னித்து விடாது. உன்னை நான் கேட்டது உன் மனதை மேலும் புண்படுத்துவதற்காக அல்ல. தெரிந்தால் என்னால் முடிந்த உதவிகளை செய்யலாமே என்ற நல்லெண்ணத்தோடு தான் கேட்டேன். கூடியதென்றால் அம்மாவிடம் முன்பே சொல்லி இருக்க மாட்டேனா? நம் திருமணத்திற்கு எந்த இடையூறு குறித்திருக்கிறதோ அதே இடையூறு தான் என்று என் வாயையும் கட்டி போட்டிருக்கிறது. என்னை நம்புங்கள் யுவராஜா, என்னை நம்புங்கள். அலமோ, இது என்ன பேச்சு? உன்னை நம்பாவிட்டால் இந்த உலகத்தில் நம்பிக்கை என்ற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும். ஆனால் உன் வாழ்க்கையை சுற்றி பெரிய ரகசிய புதைந்து கிடப்பதாக தெரிகிறது. உன் விருப்பத்திற்கு விரோதமாக நான் அதை தெரிந்து கொள்ள விரும்பவில்லை. உனக்கு எப்போதாவது என்னுடைய உதவி தேவைப்பட்டால் நான் சந்தோஷமாக செய்ய காத்துக் கொண்டிருக்கேன். அதை மட்டும் மறந்துவிடாது. Thank you.
நான் இந்நேரம் இங்கு வராதிருந்தால் உன் கதி என்ன ஆகியிருக்கும் தெரியுமா? ஆமா, எதற்காக இங்கு வந்தாய்? இல்லை, விஞ்சகன் ஒளிந்தொழிந்து வந்து கொண்டிருந்தான். அவனை எல்லாம் என்ன விளையாட்டு? சரி சரி, பாருங்கள். என்னை பற்றி ஒன்றும் கவலைப்படாதே அம்மா. அலமு, நான் இங்குதான் ஒரு ரகசிய குகையில் பத்திரமாக தங்கியிருக்கிறேன். நான் இருக்கும் இடத்தை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. அப்பா, நேற்று நானும் ஒரு ரகசிய குகைக்குள் பெஞ்சகனை தொடர்ந்து போனேன். அங்கே அவன் ஏராளமான வைரங்களையும் நகைகளையும் ஒழித்து வைத்திருக்கிறான். அப்பா, என்ன பெஞ்சகன் வைரங்களை ஒழித்து வைத்திருக்கிறானா? அலம், நீ பார்த்தாயா? ஆமாப்பா, ஒரு அழகான தந்தப்பட்டியில் வைத்திருக்கிறான். அந்த குகை எங்க இருக்கிறது அம்மா? அது ஒரு பாழடைந்த மண்டபம் தெரிகிறதே, அதற்கு பின்னால் தானப்பா அந்த குகை இருக்கிறது. என்னப்பா? இறந்து போன அரசருடையதாகத்தான் இருக்க வேண்டும். அவை இவனுக்கு எப்படி கிடைத்தன? அலமும் இந்த கொலைக்கும் பிஞ்சகனுக்கும் நிச்சயமாக ஏதோ தொடர்பு இருக்க வேண்டும். தானப்பா நினைக்கிறேன், நேற்று கூட பிஞ்சகனிடம் ஒருவன் வந்து மாரமார்த்தாண்டன் இறந்து போகவில்லை, இலங்கையில் இருந்த அனந்தரன் தான் மாரமார்த்தாண்டன், அவருடைய மகள் தான் நான் என்று சொல்லிக் கொண்டிருந்ததை நானே நேரில் கேட்டேனப்பா. என்ன, இவன் ஏன் நம்மை பற்றி இவ்வளவு தீவிரமாக விசாரிக்க வேண்டும்? அதமோ
எதற்கும் நீ அவனிடம் ஜாகிரதையாக நடந்து கொள்ள வேண்டும் அம்மா. சரியப்பா, என்னை தேடுவார்கள், நான் வரட்டுமாப்பா. அலமோ அப்பா. இரம்மா, உன்னுடன் நானும் வருகிறேன். வேண்டாம் அப்பா, யாராவது உங்களை கண்டுகொள்வார்கள். இல்லை அம்மா, உன் தாயாரை ஒருமுறை பார்க்க வேண்டும் என்று ஒரு ஆசை. சரியப்பா, வாருங்கள். விஷயமே தெரியாதா? என்ன பிஞ்சத, என்ன நடந்தது அம்மா? அப்புறம் என்ன, போன ஜென்மத்துல நான் செய்த புண்ணியத்தை பாருங்க. வாஸ்தவத்துல நீ ரொம்ப நல்லவ. ஏமா, இந்த நேரத்துல அங்கெல்லாம் தனியா போகலாமா? வா. சுவாமி கற்பகவல்லி, நான் தான் பேசுறேன். கண்ணாடிய தொட்ட மாதிரி வளவளங்குது. கண்ணே, பக்கத்தில் வா. போவாங்க சுவாமி. கற்பகவல்லி, இன்னுமா என்கிட்ட வைக்கப்படுற? என் பக்கத்தில் வா. ஆஹா, மாம்பழ கண்ணம். கண்ணே கற்பகவல்லி, உன் புருவம் எவ்வளவு அடர்த்தியா இருக்கு. ஏயா, எனக்கா நீ சீட்டு கிழிக்க போற? ஓ, எண்ணத்துக்கு தகுந்தபடி ஓன் சீட்டு தான் சீக்கிரம் கிழிய போகுது. ஏதோ காதல் ஜோர்ல உடனா எழுத்தா பேசுறியா? யோ, நான் மாத்திரம் இல்லையா, மார மாத்தாண்ட பிரபு வந்திருக்கிறார். என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு அவரை பிடிச்சி தூக்கிற பட போறோம். நம்ம பயப்பட வேண்டியது இந்த அலம குட்டிக்கு தான். என்னப்பா நீ வருஷம் போயும் போய் ஒரு பொம்பளைக்கு பயப்பட சொல்றியா? அவ யாருன்னு வெளியே தெரிஞ்சா உன்னை உதச்சி கீழே தள்ளிட்டு அவளை தூக்கி சிம்மாசனத்துல வச்சிடுவாங்க. ஏன்னா இந்த இடத்துக்கு வாரிசு அவ. அப்போ என் கதி என்ன ஆகுறது? முதல்ல என் கதி என்ன ஆகுறது? நீ இல்லன்னா இந்த மாதிரி வேலை இல்லாம எந்த முட்டாப்பைய எனக்கு சம்பளம் கொடுப்பான்? அதெல்லாம் நீ கவலைப்படாத, அதுக்கெல்லாம் ஒரு திட்டம் வகுத்து வச்சிருக்கேன். என்னங்கம்மா? உன்னை யாரும் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க போயிருந்த? எங்கயும் போறீங்களே, இங்கதானுங்களா இருக்கிறேன். போய் தர இருக்குல்ல கத்திருக்கியா? எங்க நீ போயிருந்த? வந்து வந்து என்னடி வந்து? ஒண்ணு இல்லம்மா, சும்மா அலமேலம்மா கூட்டிட்டு அப்படியே மலை பக்கமா போயிருந்தோம். ஓஹோ, போன் வேலை தானா அது? அந்த பொண்ணு அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகாத எனக்கு எத்தனை தடவை சொல்றது? நான் என்ன செய்வேன், சின்ன குழந்தைங்களுக்கு அங்க போன இங்க போன ஒரே புடி வந்தாலே வழிக்கு வந்து சாவ பார்த்தேன். இருது, வழிக்கு வந்து சாவ பார்த்தாங்களா? யாரு, எங்க, எப்போ, என்ன? பின் என்னடி, இந்நேரம் பிஞ்சக வந்து காப்பாத்துறேன்னா அந்த பொண்ணுக்கு இது என்ன ஆகும்? ஐயோ, என்ன மாதிரி என்னமோ சொல்றீங்களே, அந்த அம்மா வழிக்கு விடவும் இல்ல, யாரும் காப்பாத்தவும் இல்ல, இது சுத்த பொய். பொய்யா? ஆமா. அப்ப நீ எங்கதான் போயிருந்த சொல்லுறோம். பிஞ்சத்தவர் வந்து இங்க வா, ஒரு ரகசியம் சொல்றேன்னு கூப்பிட்டாருமா. நான் மாட்டேன்னு சொன்னேன். அப்புறம் என்ன இருக்கும், போய் பார்க்கலாமே அப்படின்ட்டு போனோமா. நாங்க ரெண்டு பேரும் தோட்டத்து பக்கமா போனோம். அங்க அவங்க ரெண்டு பேரும் அங்க நின்று பேசிட்டு இருந்தாங்கம்மா. யார் ரெண்டு பேரும்? அலமேல் அம்மாவும் இன்னொரு ஆள். பொடி பைத்தியக்காரி, நம்ம தம்பியோட பேசிட்டு இருந்திருப்பா. இல்லம்மா, யுவராஜாவை எனக்கு தெரியாது. இந்த ஆளு நெட்டையா உயரமா கண்ணாடி போட்டுக்கிட்டு தாடி கூட வச்சிருந்தாருமா. பிஞ்சக தேவரு விளக்கெடுத்து முகத்தை பார்க்க அப்படியே போனாரு, ஒரே தட்டு ஓட்டமா ஓடிட்டார். அப்படியா? யாரா இருக்கும் தெரியலையே, யாரும் ஒரு புது ஆளா இருக்கு. சரி சரி, இதை யாருக்கும் சொல்லாதே. சரி, போய் வேலையை பாரு. இது அதுக்குள்ளேயே போறேன்றியே, இன்னும் ஒரு மாசம் இருந்துட்டு போமா? அதுக்கு இல்லம், இங்க வந்ததுல இருந்து என் மனசே சரியில்லை. எந்த இடத்தை பார்த்தாலும் பழைய ஞாபகமே வந்து என் மனசு என்னமோ பண்ணுது. தயவு செஞ்சு எனக்கு உத்தரவு கொடுங்கம்மா. சரிம்மா, உன் இஷ்டம் போலயே செய்யுமா. ஆனா ஒண்ணும் நான் அன்னைக்கே சொல்லல, அலமோ என்கிட்ட தான் விட்டுட்டு போனோம். நான் ஜாக்கிரதையா பாத்துக்கிறேன், நீ வேணுங்கிற போது நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். சரிம்மா, அலமோ எங்க விட்டுட்டு போறேன். அக்கா. வா தம்பி, நீ தம்பியோட பேசிட்டுமா, நான் வரேன். உட்கார் தம்பி.
அக்கா, இது நமக்கு நல்ல காலம் வந்துவிட்டது. உங்களுக்கு ஒரு சந்தோஷ சமாச்சாரம். என்ன தம்பி? மகாராஜா வைத்திருந்த வைரங்கள் எல்லாம் இப்போது பிஞ்சகனிடம் இருக்கிறது. ஆமா, நேற்று பிஞ்சகனை பின்தொடர்ந்து அலமு சென்று கொண்டிருந்தான். நான் தான் இப்போது அலமுவை கண்காணித்துக் கொண்டிருக்கிறேனே. நானும் அவர்களை பின்தொடர்ந்தேன். ஒரு குகையிலே மகாராஜா வைத்திருந்த தந்த பெட்டியில் அந்த வைரங்கள் இருப்பதை நானும் அலமும் பார்த்தோம். அப்படியா? ஆச்சரியமா இருக்கிறதே. பாறையிலிருந்து அலமு வழுக்கி விழுந்ததாகவும் தான் அவளை காப்பாற்றியதாகவும் பிஞ்சகன் சொன்னானே. பாறையிலிருந்து அலமு வழுக்கி விழுந்து விட்டாள். அது மட்டுமல்ல தம்பி, யாரோ ஒரு தாடிக்காரனிடம் அலமு பேசிக் கொண்டிருந்ததை தான் பார்த்ததாக விலோச்சன வேறு சொன்னாள். எல்லாம் ஒரே மர்மமா இருக்கிறதே. நீங்கள் அலமு மீது பிரியமாக இருப்பது இங்கு யாருக்கு பிடிக்கவில்லை. ஆகையால் தான் ஒவ்வொருவர் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறார்கள். அக்கா, நான் சொல்லுகிறேன், அலமுவை பற்றி அப்படியெல்லாம் சந்தேகப்படாதீர்கள், நம்புங்கள். அலமுவை பற்றி உனக்கு தெரியாததா எனக்கு தெரிய போகிறது. தம்பி, எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சியை தருகிறது தெரியுமா? ஆனால் தம்பி, உனக்கு ஒரு ஆபத்து நேராமல் நீ மிகவும் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும். உங்களை சந்தித்து விட்டு போனதை அம்மா தெரிந்து கொண்டார்கள். அம்மாவா? ஆமா அப்பா. அலமு, என் ஆசைக்கிளியே, நேற்று உன்னை சந்தித்ததையா வரேந்திரன் தானே என்று அன்பு ததும்ப கேட்டார்கள். நான் இல்லை என்றேன். வேறு யார் என்று என்னை எவ்வளவோ வற்புறுத்தினார்கள். அப்பா, அவர்களின் அன்பு ஒரு புறம், அப்பாவை காட்டி கொடுத்து விடக்கூடாது என்ற பயம் ஒரு புறம். எப்படியோ ஒருவாறு சமாளித்து விட்டேன் அப்பா. ஆமா, நம் சந்திப்பை பற்றி வரேந்திரனுக்கு ஒன்றுமே தெரியாதா? அவருக்கும் தெரியும். ஆனால் சந்தித்தது நீங்கள் என்பதை நான் அவரிடமும் கூற மறுத்துவிட்டேன் அப்பா. என்ன காரியம் செய்தாய் அம்மா? அவர் உன்னை பற்றி ஏதாவது தவறாக நினைத்துக் கொண்டா? அப்பா, மற்ற ஆண்களோடு அவரையும் சேர்த்து கணக்கிட்டு விடாதீர்கள். மனித குலத்தில் அவர் ஒரு மாணிக்கம். நான் எவ்வளவோ மறைத்தும் அவரது அன்பு சிறிதும் குறையவில்லை. ஆமாம் ஆமாம், எனக்கு தெரியும். அவன் சிறு வயதிலிருந்தே மிகவும் கண்ணியமானவன். அப்பா, பிஞ்சகன் மிகுல மார்த்தாண்ட பிரபுவும் தான் பெரியப்பாவை கொலை செய்தார்கள் என்பதை நிரூபிக்க சில ஆதாரங்கள் கிடைத்திருக்கிறது. என்னப்பா? ஒன்றுமில்லை, சொல் சொல். உங்கள் மீதுள்ள அந்த அநியாய பழியை அழிக்கப்படும் காலம் நெருங்கிவிட்டது. நீங்கள் நிரபராதி என்பதை நிரூபித்து இந்த கருங்குயில் குன்றத்து ராஜா மாறமார்த்தாண்ட பூபதியாக முடிச்சூட்டிக் கொள்ளும் அந்த காட்சியை நான் விரைவில் காணத்தான் போகிறேன். ஆஹா, நான் தான் மரகதம் என்று தெரிந்தால் அம்மா எவ்வளவு சந்தோஷப்படுவார்கள் தெரியுமா? மாறமார்த்தாண்ட பிரபுவின் மகள் நீதானா? யார் நீ? மரகதம்! யார் நீ? மரகதம்! பிடி என்னை! மரகதம்! 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 பிடி! பிடி! பிடி என்னை! நீங்களா? இது என்ன விளையாட்டு? இப்படியெல்லாம் நான் விளையாடாவிட்டால் உன் தந்தை என்று நினைத்துக் கொண்டு சொன்னாயே ரகசியங்கள், அதையெல்லாம் நான் தெரிந்து கொண்டிருக்க முடியுமா? ஏன் தயங்குகிறாய்? உன் ரகசியத்தை நான் தெரிந்து கொண்டேனே என்றார். மரகதம், இதோ பார், உன் நல்வாழ்வில் எனக்கு மட்டும் பங்கு கிடையாதா? மாமா மாறமாத்தாண்டர் மாசத்தவர் என்பதை நிரூபிக்க நீ எடுத்துக்கொண்டிருக்கும் காரியம் வெற்றி பெற என் உயிரை வேண்டுமானாலும் நான் தியாகம் செய்ய தயாராயிருக்கிறேன். இது சத்தியம். வா, அக்காவிடம் எல்லாவற்றையும் சொல்லலாம். வேண்டாம் அக்கா, நாம் கொலைகாரர்களை கண்டுபிடிக்கும் வரை இந்த ரகசியம் யாருக்குமே தெரியக்கூடாது. நீ சொல்வதும் சரி. நான் வருகிறேன். எங்கு போகிற? எனக்காக அப்பா இங்கெங்காவது காத்துக் கொண்டிருப்பார். சரி, பார்த்துவிட்டு சீக்கிரம் திரும்பிவிட வேண்டும். இரவு நேரம் சாக்கிறது. சரி அக்கா. Thank you.
சௌசரியா குத்துனேன். இது கொஞ்சம் என்னடா மலம்பாம்பு மாதிரி நெளியற எங்கடா என்னங்க சுத்த பச்சை மோகனியா இருக்கிறீங்க? எப்ப பார்த்தாலும் பொம்பளை பொம்பளைன்னு. நம்ம திட்டப்படி அந்த அலம்பு குட்டிய பாறையில இருந்து புடிச்சு தள்ளிட்டேன். என்னங்க அவ்வளவு உயரத்துல இருந்து விழுந்திருக்கிற செத்துட்டாளான்னு கேக்குறீங்க? சும்மா செதர் தேங்காய் மாதிரி அப்படியே நொறுங்கி போயிட்டாங்க. நீ கலியுக யமன் தானி முதல்ல உன் கைய கொண்டா ஒண்ணு ரெண்டு நிறுத்துங்க நிறுத்துங்க. இன்னொரு சந்தோஷ சமாச்சாரம் சொல்ல போறேன். என்ன? ஒரு கருத்த போர்வைய புத்திக்கிட்டு தாடி வச்ச பிசாசு நம்மளை மிரட்டிக்கிட்டு இருந்ததே, அது மாற மாறத்தாண்ட பிரபு இல்ல இல்ல உங்க மச்சினர் வரேந்திரர் அந்த அலமு குட்டிய ஏமாத்துறதுக்கு அப்படி வேஷம் போட்டுட்டு திரிஞ்சிருக்காரு. இவ்வளவுதானா? நான் என்னமோ நினைச்சேன். நீ இன்னைக்கு ரத்த சந்தோஷத்தை கொண்டு வந்ததுனால உன்னை நான் என்ன செய்யறேன்னு பாரு. என்ன செய்ய போறீங்க? நம்ம தலைநகரத்துல ஒரு பெரும் கூட்டத்தை கூட்டி நேர டில்லிக்கு போய் கையோட வைசராயை கூட்டி வந்து காப்பு போட போறீங்களா? என்னடா சுத்த குருமுட்டை இருக்கிற நீ? உனக்கு நான் பொன்னாட போட்ட போறேன்டா பொன்னாடு. அலம்பு பாறையிலிருந்து வடிக்கு விழுந்து விட்டாயா அம்மா? இல்லையா, பின்னர் சேர்ந்த புதருக்குள் கிடந்தாய். அப்பா, உங்களை தேடிக்கொண்டுதான் அந்த மலை உச்சிக்கு போனேன். அப்போது பிஞ்சகன் பின்னால் வந்து என்னை பிடித்து தள்ளி விட்டான். அப்பா, உன்னை பிடித்து தள்ளிவிட்டான்? ஆமாப்பா. கண்ணே, நீ யார் என்பது அவனுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இனி நான் உயிருக்கு பயந்து பிரயோஜனம் இல்லை. இருக்கட்டும். என்னப்பா? நீ இனிமேல் மிகவும் ஜாகிரதையாக இருக்க வேண்டும் அம்மா. எங்குமே தனியாக போகக்கூடாது. சரி வாமா, உன்னை உன் அறையில் கொண்டு போய் விட்டு விடுகிறேன். வாமா. தம்பி, நல்ல முகத்துல தாடி மீச வச்சு கெடுத்துறீங்க. அன்றைக்கு ஏதோ பெரிய பிசாசு நினைச்சு தவறுதலா நடந்து போச்சு தம்பி. இதெல்லாம் வித்தியாசமா நினைக்கலாமா? நான் யார் என்று தெரியுமா? போங்க தம்பி, விளையாடுறீங்க. சிவராஜான் எனக்கு தெரியாதா என்ன? நன்றாகப்பா. என்ன காப்பாத்துங்க? எழுந்து சொல், அண்ணன் எப்படி இருந்தா? எந்த படுமாவை போயிடும், அவரை கொலை பண்ணி விட்டானே. நான் என்ன செய்வேன்? உண்மையை சொல். அவரை கொன்றது யார்?
எனக்கு தெரியாத தெரிஞ்சிருந்தா அவனை அன்னைக்கே நான் கொண்டு இருப்பேன். எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்களே. உண்மையை சொல்லுகிறாயோ? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. எல்லா விவரமும் அந்த இளமாற்றாண்ட பிரபுக்கு தான் தெரியும். அமுதத்தமிழ் மொழியில் அழகுரை பாடி
என்ன அவசரமா கூப்பிட்டு அனுப்பிச்சீங்கன்னா பொன்னாட புத்திர விழா ஏற்பாடாயிருச்சா? அயோக்கிய பயல, போயும் போயும் உனக்கு பொன்னாட புத்திரன்னு சொன்னான் பாரு, நான் ஒரு அடி முட்டாடா. உனக்கு இருக்கிற ஆடுகள் எல்லாம் கழட்டி உன்னை நடுத்தரவெல்லாம் ஓட விடல, எங்க அதை மாத்தி வச்சு. இப்ப என்ன நடந்து போச்சு? இதுக்காக பரதநாட்டியம் ஆடுறீங்க? நான் ஆடுறா வாங்க அடிக்கிட்டு. நீங்க அங்கே போய் சரசாங்க பாத்துட்டு வந்துட்டீங்களா? அவளை நான் இங்க கூட்டிட்டு வந்து கச்சேரி வைக்கலாம்னு நினைச்சேன். அதுல என்னங்க சந்தேகம்? சந்தேகமா? அவ குண்டுகிட்ட ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு பாருங்க. உங்களுக்கு காலே சொல்றேன், என்ன மறுபடியும் நீ குட்டா ஆக்குறியா? வந்து பாருங்க. இந்த அலமு உயிரோட இருந்தா மொத்த பக்கத்து மீச எடுத்துக்கிறேன், இல்லன்னா நான் மொட்டை எடுத்துக்கிறேன். அடிமையாக இருந்தவன் அரசபோகம் அனுபவிக்கிறான், இகலமாட்டாண்ட பிரபுவையும் ஆட்டி வைக்கிறான். அளவும் நான் நிச்சயமாக சொல்லுகிறேன், இந்த கொலைக்கும் பிஞ்சகனுக்கும் சம்பந்தம் இருக்கத்தான் வேணும். யாரா கூட்டு பயல இருக்கான்? அக்கா பக்கத்துல யாரு உட்கார்ந்து நல்லா போறா? என்னடா சிரிக்கிற? வாங்க போகலாம். முதல்ல உங்க கண்ணுக்கு கண்ணாடி போட்டுடும். ஏன்னா மாதவிக்கும் அலம குட்டிக்கும் வித்தியாசம் தெரியல. பாருங்க பாருங்க. அடடி, அதுக்குள்ள எங்க போயிட்டாங்க? நான் தான் அப்பவே சொன்னேன், அந்த அலமு குட்டிய நான் யமலோகத்துக்கு அனுப்பிச்சிட்டேன்னு. என் மேல உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நீங்களே நேர அங்க போய் பார்த்துட்டு வந்துடுவோம். என்ன யமலோகத்துக்கு போ சொல்ற? அந்த பாருங்க, அவரும் கொலைகாரர்களுக்கு உதவியாக இருந்தார். நல்லவர், மகாராஜா மாரமாத்தாண்டருக்கு ஆசிரியராக இருந்தவர், அவருடைய நல்வாழ்விலே மிகவும் அக்கறை கொண்டவர். Your Excellency. But they were sold by the Maharaja. This is very good proof. அது மட்டுமல்ல, நேற்றிரவு பிஞ்சகன் இந்த பெண்ணை மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளி கொலை செய்யவும் பார்த்தான். What? Atrocious. Then what happened? வழிபோக்கர் ஒருவர் காப்பாற்றியதால் உயிர் தப்பினார். I see. Then what I suspected is true. என்ன, நீங்களும் சந்தேகப்பட்டீர்களா? Yes. Dubash, bring that gold chain from the safe. You see, Yuvaraja, Maramathandam was my student and a fine gentleman. I'm positive that he would never have committed this murder. ஆம், என் தமக்கை கூட இரவு பகலாது அவர் நிரபராதி நிரபராதி என்று சொல்லித்தான் கதறிக்கொண்டிருக்கிறார். The day the Maharaja was murdered, this bit was found on his bed, not his. நினைக்கிறேன், கொலை நடப்பதற்கு முன்பாக மகாராஜாவுக்கும் அந்த கொலைகாரனுக்கும் பெரிய கைகலப்பு ஏற்பட்டிருக்க வேண்டும். அப்போது இந்த சங்கிலி அறுந்து கீழே விழுந்திருக்க வேண்டும். Yes, that is my suspicion. இதனுடைய இன்னொரு பகுதி கிடைத்ததா? No, unfortunately no. அலமு, பிஞ்சகன் வைத்திருக்கிறானே வைரங்கள், அதோடு இதனுடைய இன்னொரு பகுதியும் இருக்குமா? நானும் அப்படித்தான் சந்தேகப்படுகிறேன். In that case, I'll send my men to watch Pinjagan. வேண்டா, நாம் கவனிப்பதாக தெரிந்தால் உடனே பிஞ்சகன் உஷாராகி விடுவான். தயவு செய்து இதை என்னிடமே விட்டு விடுங்கள், நான் கவனித்துக் கொள்கிறேன். All right, I'll send my inspector to help you. Thank you, Your Excellency. I must thank you for the information. வணக்கம். வணக்கம். நான் அப்பொழுதே சொன்னேன் அல்லவா, இப்போது பார்த்தாயா டால்டன் துறை எவ்வளவு நியாயமானவர் என்று. அலமு, நீ உடனே அக்காவிடம் போய்விடு, நான் இங்கிருந்து உண்மை குற்றவாளியை கண்டுபிடித்து வெற்றியோடு திரும்புகிறேன். நானும் உங்களுக்கு உதவியாக இங்குதான் இருக்கிறேன். அடடா, நீ இங்கிருந்தால் இவர்களிடமிருந்து உன்னை காப்பாற்றுவதே எனக்கு பெரிய வேலையாக போய்விடும். நான் ஒரு திட்டம் வகுத்திருக்கிறேன், அதன்படி செய். என்னது? ஒரு மாதிரியா இருக்க, வாய் பெந்துக்காரு.
கற்பகவல்லி அம்மா உடம்பு சரியா இல்லைன்னு தகவல் வந்திருக்கு. ஐயோ, கற்பகவல்லிக்கா உடம்பு சரியில்லை? ஆமா அம்மா, அருங்கிலிபுரம் போய் அவங்கள பார்த்துட்டு வரேன்மா. அதுக்கு என்னம்மா? ஆனா உங்களை விட்டுட்டு எப்படி போறதுன்னு தான் யோசிக்கிறேன். பரவாயில்லம்மா, நீ போய் பார்த்துட்டு வா. மகமா இப்ப நேத்துல அதுக்கு சீக்கிரம் குணமாயிடும். ஏமா, யாரோ ஒரு ஆளுக்கு அரண்மனையில வேலை கொடுக்கணும்னு சொன்னியே. ஆமாம்மா, அந்த ஆளு கூட வந்திருக்காரு. வளவா வளவா. உனக்கு என்ன வேலை பார்த்த தெரியும்? சகல வேலையும் தெரியும். சமையல் ரொம்ப சோறா செய்வனுங்க. அதோட அம்மா என்ன வேலை சொல்றீங்களோ அதை தட்டாம செய்யறேங்க. மாதிரி இவனை சமையல் கட்டு கூட்டிட்டு போ. அகராட்சியா இருக்கணும். ரொம்ப நல்லவும் பண்றது. நீங்க அழுகுறீங்களா? அத பார்த்து அழுகுறீங்க. ஏங்க, வீட்டுல யாராவது செத்து போயிட்டாங்களா? செத்து போயிட்டாங்க. என்ன வெங்காயத்தை உரிச்சிட்டு இருக்க? ஓஹோ, அஞ்சனா தேவியம் ஆரம்பிச்ச சமயக்காரனுங்க, புது சமயக்காரனுங்க. என் பேர் வள. நீ தானே? ஆமா. ஏண்டா சமையல பத்தி உனக்கு என்னடா தெரியும்? கொஞ்சம் தெரியும். எங்கடா கத்துக்கிட்ட? நடப்பி பாகத்துல இருந்து. அவருடைய ஆரோக்கிய சாமி அப்படின்னா இந்தியா பூரா அப்படியே அலர். சரி, எங்க அப்பா பத்தி தெரியும் மேடம்? தெரியாது. யாரு? கவர்னர். அவருடைய அசிஸ்டன்ட் குக். கவர்னர் இவர்கிட்ட கேட்காம சாப்பிடவே மாட்டேன். சரி, டேவிட் அந்தோரசாமி அப்படின்னா அவன. சரி, இவர் யாத்திரி? இவர் இவரு யாரு? டேவிட் இருதயசாமி குண்டோதரன் அப்படின்னாக்கா இந்த அரண்மனை பூரா சும்மா அப்படியே அலர். சரி, நான் பண்ண சிக்கன் ரோஸ்ட சாப்பிட்டோம். சரி, அதுக்கப்புறம் வேற எதையுமே சாப்பிட முடியும். நம்ம மகாராஜா சாவரத்துக்கு முத்தம் நாள். சரி, நான் பண்ணல அந்த வருத்தம். அது என்னது? அது வாத்து வாத்துல. சரி, நம்ம கௌதாரி வரவில்ல. சரி, அத சாப்பிட்டுதான் சேர்த்தா. கேள்விப்பட்டிருக்கேங்க, உங்க கையால ஒரு வேளை சாப்பிட்டா அவ்வளவுதானுங்களாமா? கிண்டலாடா இல்லை. அஞ்சனாவது அம்மா அனுப்பிச்சாங்கிறதுக்காக அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். சரி, இங்க வந்து சமையல் பண்றேன் கமையல் பண்ண சொல்லியதா பாலகளை காமிச்சா? சரி, சும்மா அப்படியே தூக்கி போட்டு ரோஸ்ட் பண்ணி ஜனவில. ஐயோ கரகை, எனக்கு எதுக்கு இந்த வம்பெல்லாம்? ஏதாவது உதவி செய்ய சொன்னா செய்யறதுங்க, இல்லாட்டி போற வேலை வேலைக்கு நாலு சோத்த போடுங்க. அக்கட்ட இப்ப படுத்து கிடக்குறது. குட் பாய். சரி, நல்ல பாய். சரி, இந்த பாரு, லெப்ட்ல ஒரு அரை. அஞ்சனா தேவி அம்மா இல்ல இருக்காங்க. அவங்க கிட்ட ஒரு அழகான குட்டி ஒண்ணு இருக்கு. அந்த பொண்ணு இங்க அம்மாவுக்கு சூப்பர் ரெடியா இருக்கு. சரி, அதை வந்து எடுத்துட்டு போச்சு. யாரும் இல்லாத நேரம். ஐயோ, எனக்கு தெரியும். புரிஞ்சுக்கிட்டு இருக்குதான் நெடு சுடி கண்டவனுக்கு ஜவாய்க்கோ. குங்கும பூவே கொஞ்சம் புறாவே,
தங்கமே உன்னை கண்டதும் இன்பம் பொங்குது தன்னாலே. போக்கிரே ராஜா போதுமே தாஜா, போக்கிரே ராஜா போதுமே தாஜா, உங்களக்கிட்டே ஜம்பமா வந்து வம்புகள் பண்ணாதே. போக்கிரி 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 ராஜ்யா, குங்கும 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 பூவே, கொஞ்சம் 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 கொஞ்ச புறாவே. ஜம்பரு பட்டும் தாவணி கட்டும் சலசல கையிலே, செம்பரு பற்றும் தாவணி கட்டும் சல சல்ல கையிலே. என் மனம் கட்டி ஏக்கமும் பட்டு என்னும பொண்ணுதடி, என் மனம் கட்டி ஏக்கமும் பட்டு என்னும பொண்ணுதடி. குங்கும 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 பூவே, கொஞ்சம் 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 புறாவே. போக்கிரி 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 ராஜா, போதுமே 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 தாஜா. சம்பகம் மட்டும் சந்தன பொட்டும் சம்மத பட்டுக்கணும், சம்பகம் மட்டும் சந்தன பொட்டும் சம்பத பட்டுக்கணும். தாளமும் தட்டி மேளமும் கொட்டி தாலிய கட்டிக்கணும், தாளமும் தட்டி மேளமும் கொட்டி தாலிய கட்டிக்கணும். அவன் தானா நீ? ஆமா, இங்க என்ன பண்ணிக்கலாம்? அது நம்ம பொட்டலர் இல்லைங்க, அவன் சொன்னாங்க ஐயாரே தொடச்சு வச்சுக்கிட்டு ஐயா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு சொன்னாங்க. அதனால ஐயாவை சந்தோஷப்படுத்துறதுக்கு அறைய தொடச்சு வச்சுக்கிட்டு அந்த அப்படி சொன்னானா? அந்த போய் அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, இதுக்கு முன்னாடி நீ எங்கடா வேலை பார்த்துக்கிட்டு இருந்த? நான் புற்றுநோட்டிப்பட்டி சமீந்தார் சகவீரப்பாங்கி இல்லைக்கா, அவர்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருந்தங்க, அவர் போயிட்டாருங்க. நல்ல மனுஷன் சில்லிக்கு, அவர் இப்போ சீவைக்கு போயிட்டாருங்க. போகும் போது நம்ம கிட்ட போய் வேலை பாருன்னு சொல்லிட்டு போறாரு சொன்னாரா? ஆமா, உங்க அப்பனுக்கு என்னடா வேலை? எங்க அப்பனுக்கு வேலை ஒன்றும் இல்லைங்க, அது சோசியனுங்க, பெரிய மந்திரவாதியும் கூடங்க. என்ன கூட ஒரு குட்டி சோசியன்னு ஊர்ல நாட்டுல சொல்லிக்குவாங்க. கேடா, ஜோசியம் தெரிஞ்ச பையன் இந்த வேலைக்கு ஏண்டா வந்த? ஐயோ, ஜோசியம் சொன்னா இந்த காலத்துல எங்க நம்புறாங்க? பொய் சொல்றாங்க, எல்லா பேரும் உதக்கி வர்றாங்க. எனக்கு ஜோசியத்து மேல ரொம்ப நம்பிக்கை. சந்தோஷம். என் கைய கையெழுக்கு கேட்கலாம், மூஞ்சி பார்த்து சொல்லுவீங்க. சொல்லு என்னடா பயமுறுத்துற? இல்லீங்க இல்லீங்க. என்னடா இல்லீங்க? இல்லீங்க, நான் சோசியல் சொல்ல மாட்டேங்க, என்ன கொண்டு போடுங்க. என்னடா ஒண்ணும் புரியாத போயலா இருக்க? நான் உன்னை ஒண்ணும் செய்ய மாட்டேன்டா, பயப்படாத, சும்மா சொல்லு. சொல்லுங்க. வந்துங்க. என்னடா வந்துங்க வந்துங்க விஷயத்த சொல்ற? வந்துங்க, நம்ம முகத்துலீங்க கொலகார ரேக ஓடுதுங்க. நம்ம யாரையாவது கொலை பண்ணிருப்பீங்களோ? நீ சொல்றதெல்லாம் உண்மைடா. எல்லாரும் வேண்டாம் வேண்டான்னு தடுத்தாங்க. நான் தான் ஒரே பிடிவாதமா. சரிக்கா, மாரியாத்தா கோயில்ல என் கையினாலேயே ஒரு ஆட்டை ஒரே வெட்ட வச்சுட்டா. டேய், நீ கெட்டிக்கார போயடா. நீ மோத்த பார்த்து சொல்ல வேணாம், கைய பார்த்து சொல். நமக்கு ஊனங்க. டேய், உன்ன ஜோசியம் பார்க்க சொன்னா வைத்தியம் பார்க்க சொன்னா? ஐயோ, நமக்கு நட்சத்திர மூலம் தான். நம்ம கையிலிங்க தனரேக சும்மா இத்த சோடுக்கு தடிச்சு போய் கிடக்குங்க. பொண்ணும் மணியும் வைரமும் பவளமும் நம்ம கிட்ட ஏராளமா இருக்குங்களா?
சொல்லு சொல்லு. நாம ஒரு பொண்ணு மேல கண்ண போட்டுட்டீங்க. அந்த பொண்ணு உங்க மேல கண்ண போட்டுட்டாங்க. அநியாய காதல். இந்த பொண்ணுக்கு எனக்கு கல்யாணம் நடக்குமா பாத்துச்சு. அந்த பொண்ணுக்கு முடிச்சு போயிடுங்க. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் முடிச்சு போயிடுங்க. தொடுங்க, நாம ஒரு பெரிய கொலகேஸ்ல சம்பந்தப்பட்டிருக்கீங்க போல இருக்குங்க. நமக்கு ஆபத்து அங்கேயோ எங்கேயோ இருந்து கடைசி அவங்க பக்கத்திலே வந்துருச்சு. அந்த என்ன ஆபத்தோ தெரியலையே. நாம எதுக்கு கவலைப்படுறீங்க? எந்த ஆபத்து வந்து நம்மளை என்னங்க செய்ய போகுதுங்க? நீங்க கவலைப்படாதீங்க. எங்க அப்பா இருக்கா இல்லீங்க? பெரிய மந்திரவாதி. நாலு மந்திரத்தை போட சொல்றேங்க. அந்த ஆபத்துக்கு பத்தி எல்லாம் குறைச்சு என்ன செலவானாலும் சரி, உங்க அப்பா கிட்ட சொல்லி மந்திரத்தை போட சொல்லு. சரி சரி போ. இன்னொரு விஷயம் இல்ல, கொஞ்ச நாளா தாடி மீசையெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு உருவம் இந்த அரமனைக்குள்ளேயே சுத்து. எனக்கு என்னமோ அது பேயா இருக்குமோன்னு சந்தேகம். சரி, அதுக்கு பூஜை போட போட சொல்ற. சமத்தியா ரெண்டு போட சொல்ற. கொஞ்ச நேரம் உட்காந்து என்ன இது? இது கிச்சன் இல்ல, இது சிக்கன். ஐயோ எனக்கு இதெல்லாம் வேண்டாம். ஐயோ நீ அப்படிலாம் சொல்லக்கூடாது. 16 வருஷத்துக்கு முந்தி எங்க அப்பா வந்து கவர்னருக்கு செஞ்சது இது. அதை அப்படியே வச்சு உனக்கு தந்திருக்கேன். கொஞ்சம் சாப்பிடு. கண்ணாவது மூக்காது பெரிய வம்பா போச்ச. சரி கொடு. ஐயோ நீ எவ்வளவு அழகா சாப்பிட தெரியுமா? உன் மூக்கு இருக்க பச்சை மிளகா படம் மாதிரி செக்கச்சதேன்னு இருக்கு. உன் பல்லு வரிச கிராப் சீவர சீப். உன் கூந்தல் ஈர விறகுல வர்ற புகை மாதிரி. இந்த உன் கண்ணு இருக்க, ஐயோ 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 ஐயோ, இந்த வெட்டி வச்ச பூசணிக்காய் படம் மாதிரி இருக்கு. அப்புறம் இந்த வாத்து நடையும் அந்த எடையும் எப்ப சும்மா ஆட்டுக்கால் சூப் மாதிரி ஐயோ ஐயோன்னு இருக்கு. நீ பேச என்ன வார்த்தை சொல்லிவிட்டம்மா நீ? ஐயோ என்ன வேணாலும் கூப்பிடலானே, கழுதன் வேணாலும் கூப்பிடு. ஆனா இந்த அண்ணேங்கிற வார்த்தை மாத்திரம் இந்த நிமிட்ல இருந்து மறந்துருக்கு. மாதவி மாதவி அப்படிலாம் சொல்லாத. அப்ப வர்றேங்க. ஐயோ இதுல சுத்தம் என்னமோ பாட்டு கிட்ட எல்லாம் பாடிட்டு ரொம்ப குஷியா இருக்கிறீங்க. என்ன விஷயம் புரியல? என்ன சமாச்சாரம் சொல்லு? அர்த்தம் அது நான் பண்ண பாரு சமையல். அது எனக்கே ரொம்ப பிடிச்சு போச்சு. நம்ம கிட்டே டூ படிக்கிறிய நீயோ கொட்டரு. எனக்கு விஷயம் தெரியாது தெரிச்சு. நான் வழியில பாத்துட்டுதானே வர்றான். ஆனா நான் தானே அந்த பொண்ணுக்கு அடிச்சு வச்சேன். ஆமா அந்த பொண்ணு உனக்கு ரொம்ப நாளா தெரியுமா? அடையாரா இங்க? அது சின்ன பிள்ளையில இருந்து இங்கதான் வளர்ந்துகிட்டு வருது. அப்படிதான் அந்த பொண்ணுக்கு உனக்கு ஏதாவது தகலாறு? இத கேக்கலையா? என்ன தெரியுமா, நானும் என்னென்னமோ மேஜிக் எல்லாம் பண்ணி பாக்குறேன். அந்த சனியனுக்கு ஒரு இளவும் தெரிய மாட்டேங்குது. மக்கட நின்றுகிட்டு கடைசியில போகச்ச
நான் போயிட்டு வரேன் அண்ணே அப்படின்ட்டு போகுது. இந்த கண்டராஜ் யாருகிட்ட சொல்றது? அண்ணன்னு சொல்றா? வேற என்ன, உன் மூஞ்சிய பார்த்து அண்ணேன்னு சொல்லாம மச்சான் நான் சொல்வா. கொஞ்சம் அழகா இருந்தா நீ நல்லா இருக்கும். நீ கவலைப்படாத, நீ என்கிட்ட அருமையான ஒரு வசியம் இருந்திருக்கு, அதை போட்டுக்கோ. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு உன்கிட்ட எப்படி பேசுறா, எப்படி பழகுறாங்கிறத நீயே கவனி. ஐயோ காட தொடா காடு, யாராவது தொடைய கொண்டு மரியாதை மணி ஒண்ணாக போகுது, இன்னும் இந்த கரெக்ட் பையில காணணும். பாரு, இந்த சிக்கன் நீ தொட்டா போறோம் அவ்வளவுதான். அதுக்கு மேல யா நீ பேசுற? சாப்பிடியா? ஆமா, உனக்கு சொந்த ஒரு புளியம்பட்டியா தானும். ஆமா, நீ சங்கிலி தேவர் இல்ல போல் இருக்க. இங்க பாரு எத்தனை பேர் வராங்க, இவங்களெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? வர்றாங்க போறாங்க. ஒரு பெரிய பாவத்தை செஞ்சிருக்கேன். தப்பு, நான் கழுகு மலை வர்ற மனுஷ கழுகு மலை என்ன குருவி மலை என்னையா, எல்லா இடத்துக்கு தான் வந்து தொலைவாரு. என்ன பண்றதா, நீ கவலைப்படாத, நீ இருக்கவே இருக்கு என்ற கிட்ட மந்திரம் போட்டு போடுற தாய் பழக போயிடா. இது காட்டுலடா தாயத்து போடுறதுக்கு, இது உருவமே வாங்க.
வந்துங்க வந்துங்க, நான் வளவனுங்க, சமயக்காரனுங்க. எத்தனை நாள் இங்க இருக்கேன்? நான் வந்துங்க, நானும் அசலூருங்க புட்ருட்டி பட்டி இங்க வந்து ரெண்டு நாள் தானுங்க ஆச்சுங்க. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்? இங்க இப்ப சொல்ற நந்தவனம் சும்மா காலியா தானுங்களை கிடக்குதுன்னு அப்படியே காத்து வாங்கிட்டு இருக்கானுங்க. இனிமே வரமாட்டேங்க. நாம யாருக்கு செலவு போடுறீங்க? என்ன யுவராஜா, போலீஸ்காரனே ஏமாத்த பாக்குறீங்களே. நான் தான் சிஐ இன்ஸ்பெக்டர் இருளானந்த். என்ன டாக்டர் உங்களுக்கு உதவியா அனுப்பிச்சிட்டார். சரி, உங்ககிட்ட சில முக்கியமான விஷயம் பேச வேண்டியிருக்கு, வாங்க என் கூட. அடுப்பு எங்க இருக்கு, நீ எங்க இருந்து விட்டுற? கேட்டியாரா? சிக்ஸ்டீன் இயர்ஸ், அதாவது 16 வருஷம் சர்வீஸ். 30 வருஷம் சர்வீஸ் இருந்தா நீ உன் வீட்டுல இருந்து அடுப்புக்கு விட்டு போக முடியிருக்கு. நீ ஏன் கிண்டல் பண்ண மாட்டே? சுக புருஷன், சுக புருஷன். நீ வந்து அரிசி வேகல, கல்லு வேகுது, கல்லு எது வெந்துச்சா அதை சாப்பிடு. என்ன சொன்னேன்? அப்பா, நம்மள ஒரு ஆபத்து பெரிய நெருங்கிட்டு இருக்கு. என் மாப்பிள்ள கிட்ட கடையை ஒப்படைச்சிட்டு எல்லாம் கறி போச்சு. அரும்பொன்னே மணியே, என் அன்பே, என் அன்பா நகரிவே, அறிவில் ஊருமானந்த வெள்ளமே, எந்தென்று பாடினேன், ஆடினேன், ஆடி நாடி உளறினேன், தளறினேன், எமக்கருள்வாய் எம்மானே பெம்மானே. என்னையா எம்மானே பெம்மானே இங்க உட்கார்ந்துட்டு நீ? ஓஹோ, குண்டு வருகிறரா? வருக வருக. உண்மை கண்டு பல ஆண்டுகள் குருண்டோடி விட்டன, ஆயினும் அன்று கண்ட மேனிக்கு அழிவில்லாமல் இன்று வரை இருக்கின்றேன். நன்றி நன்றி. ஆமாம், யாம் கொடுத்த சித்த வைத்து சீதக்காதில் ஏயத்தை பத்தியம் தவறாமல் நித்த நித்தம் அருந்துகின்றீரா? இருக்கிற உடம்புக்கு ஆபத்து வந்திருக்கு, உங்க தேகத்தை எங்க இருந்தா சாப்பிடுறது? என்ன ஐயனே, நீ சொல்லுவது ஒன்றும் எமது சிந்தைக்கு எட்டவில்லையே. உம சிந்தைக்கும் சந்தைக்கும் எட்டமானாயா? உம காது கேட்டதில்ல. உம காது கேட்டதில்லையா? தோளுடைய செவியன் திருவருளா, எம் செவிகளுக்கு ஒன்றும் பழுது ஏற்பட்டு விடவில்லை சொல்லப்பனே. அப்படின்னா உம தோருடைய செவியை கொஞ்சம் கொடுக்கும், ஒரு ரகசியத்தை சொல்றேன். இங்கு எம்பெருமானை தவிர யார் இருக்கின்றார்கள்? அவர் லௌகீக விஷயங்களை கவனிக்க மாட்டார். சொல்லுவதை எட்டு நின்று சொல்லப்பனே. என்னையா ரெண்டு பேரும் கதை அளக்குறீங்க? மகாராஜாவது பிசாசா வர்றதாவது? நானு சின்ன குழந்தையா, நீங்க ரெண்டு பேரும் புருடா விடுறத நான் கேட்கறதுக்கு? ஏடா, நீ கேட்கும் போதுதான் குட்டி குட்டி அழுகிறேன. இன்னும் என்ன வேணும்னா, அரிசிக்கு பதிலா கல் அனுப்பிச்சு வை, அதுக்கும் பணம் கொடுத்து வாங்குறேன். தேசிக்கிறேன், உனக்கு என்னையா வந்துச்சு? இடிஞ்ச கோயிலுக்கு கும்பாபிஷேகம் செய்யறேன்னு சொல்லு, இல்ல குடும்பத்தோட போய் மொட்டை அடிச்சுக்க போறேன்னு சொல்லு, பணம் தர்றேன். இதுக்காக புதுசா இப்படி பிஞ்சகத்தேவர் அவர்களே, தாங்கள் என் மீது இவ்வாறு சந்தேகம் கொள்ளுதல் நியாயமா? யாம் வந்து தொல்லைக்காது சத்திரத்தில் சயனித்திருந்தும் அரண்மனையில் மாறமாத்தாண்ட பிரபுவின் கூக்குரலையும் மகாராஜாவின் மரணக்குரலையும் ஒரு சேர கேட்டதாக யாம் துறையவர்களின் சன்னிதானத்தில் அன்று பொய் புகழவில்லையா? அம்மாபெரும் ரகசியத்தை யாம் இதுகாரம் வெளியிட்டோமா? சுமார் ஐயா, அப்படி நீ சொல்லலன்னா அன்னைக்கு சத்திரத்துல தூங்கிட்டு இருந்தாலும் இன்னைக்கு பங்களாவில தூங்குவியா? இந்த அரிசியில கல்லு பொறுக்கிட்டு இருந்தா, இப்ப அரிசிக்கு பதிலாக கல்லையே மூட்டை கணக்குல என்கிட்ட விற்கிறான், பணம் கொடுத்து வாங்குறேன். எஜமா, நீங்க அளவுக்கு மீறி பேசுறீங்க. நடந்ததை சொல்ல வந்தா எங்களை இப்படியே அவமானப்படுத்துறது? யோ தேசிய, வாயா போகலாம். சித்தியாரே, வெட்டி பேசாதீர், அவர் மட்டித்தனமாக பிதற்றுகிறார். நாம் வெட்டி பயல்கள் அல்ல என சுட்டி காட்டியும் திட்டுவாரானால் நடையை கட்டுவோம். கட்டுவோம், நல்லா கட்டினீங்க. கொஞ்சம்
ஐயா, இதற்காக உம்மை நாடி வரவில்லை. அதுக்காக வந்ததாவே இருக்கட்டும். இப்ப என்ன இந்த ஐயா, இனிமே பேய் பிசாசு பிசாசுன்னு உடம்பு அலட்டிக்காதீங்க. போங்க. ஏயா பல்ல காமிக்கார், போய்யா. இந்த மாதிரி அட்ரஸ் இல்லாத பசங்கள் நான் இந்த வீட்டுக்குள்ள வளர்ச்சி எனக்கு தெரியும். இந்த மாதிரி காரியங்கள் செய்வாங்க. இந்த மாதிரி காரியம் செய்யும்போது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு செய்யக்கூடாதா? நானும் இதை தாண்டா தேடி நியாயமா என்னங்க இது, அவர் செத்து எத்தனை வருஷம் ஆச்சு இப்ப சொல்றீங்களே?
நான் நினைக்கிறேன் இது ஏதோ காத்து கோளாறாதான் இருக்கணும்னு. மகாராஜா, எங்க ஊர்ல ஒரு பெரிய மந்திரவாதி இருக்கான், நான் ஏற்பாடு பண்ணட்டுங்களா? Yes, you are right. Well, Your Highness, I'm afraid somebody is fooling you. என்ன துரை ஃபூலுங்கிறாரு நம்ம? யாரோ ஒருத்தர் உங்களை முட்டாளாக்க பாக்குறாங்கன்னு துரை சொல்றாரு. என்னைய கூட்டம் விபத்து கட்ட மனுஷனா இருக்கிற, நேத்து ராத்திரி நான் உட்கார்ந்துக்கிட்டு துப்பாக்கி தூக்கி தன்ன சுட வந்திருக்கு. நீ காத்துங்கிற, மழைங்கிற, மின்னல் அடிங்கிற, நல்லா நான் கூட அவரை நேர்ல பாக்கணுங்க. இந்த பாலடைஞ்ச மண்டபம் இல்ல, அங்க பிரிச்சாளி மாதிரி பதுங்கிட்டு இருக்காரு. நீங்க வேணும்னா என் கூட வாங்க, நான் கையோட பிடிச்சு தர்றேன். There seems to be something wrong. Well, I'll send my inspector and do the needful. என்ன சொல்றாரு மகாராஜா? நீங்க ஒண்ணுக்கும் கவலைப்பட வேண்டாம், போலீஸ் அறிப்பே அதுக்கு வேண்டிய செய்யறேன்னு துறை சொல்றாரு. ரொம்ப சந்தோஷங்க. என்னமோ செய்யறத கொஞ்சம் சீக்கிரமா செஞ்சா ராத்திரி கொஞ்சம் நிம்மதியா தூங்கலாம். அப்ப நாங்க வரட்டுங்க. கடவுள் சத்தியமா, வான் சத்தியமா இருக்கிறவங்க அத்தனை பேர் சத்தியமா சொல்றேன், ஜாஸ்தி சொல்ல மாட்டேன். சொல்லு, நம்ம வந்து நம்ம தேசிகரையுமோ அந்த கிரிகார் நீயுமோ நீதான் சொல்லி கொடுத்து பிஞ்சகத்தை வர நடத்த சொல்றியாமா. அதோட நீதான் தாடி எல்லாம் வச்சுக்கிட்டு கருப்பு போர்வையை போத்திக்கிட்டு பிசாசு மாதிரி அரமனை பூரா வளர்த்திக்கிட்டு இருக்கியாமா. அதோட நீ பொட்டலா இருக்கிறதுனால என்னச்சாவது சோத்துல வசத்தை போட்டுருவேன்னு பயப்படுற. அதுக்காக உன்னை ஒரே அடியா தீர்த்து போடணுமாமா, இல்லாட்டி போனா உங்க கையும் காலும் விளங்காம எங்க ஐயன் மந்திரம் போட சொல்லி எங்ககிட்ட பணம் கொடுத்துருக்காங்க. அப்படியா சொன்னாங்க? இந்த பையன் மகாராஜா கிட்ட பேட்டி துவைச்சிட்டு இருந்த பையன் அவ்வளவு தூரத்துக்கு மிரட்டுறானா? என்னையே கொல்ல வேற சொல்லிவிட்டான. விசாரணை அன்னைக்கு நான் டால்டன் துறை கிட்ட உண்மையை சொல்லியிருந்தேன்னா இந்த பிஞ்சக பைய புதைச்ச இடத்துல புண்ணு கூட வளைஞ்சிருக்காது. பொட்லர், நீ தங்கமான மனுஷன் பொட்லர். இந்த ரகசியத்தை எல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு செத்து போனீங்கன்னா ஒன்ற மனசே வேகாது. அதனால யாருக்கிட்டயாவது சொல்லி செத்து போனீ. பழவா, உங்ககிட்ட சொல்ல வேற யார்கிட்டா சொல்ல போறேன்? இந்த பிஞ்சக பைய ஒரு பெரிய கொலைக்கேசல மாட்டிக்கிட்டான். அந்த பையனை நான் தான் தப்பிக்க வச்சேன். பெரிய மனுஷன் இவரு, பெரிய வக்கீல் இவரு, அவரை போய் தப்பிக்க வச்சாராம். மூஞ்சி மோரகட்டை பாரு, என்ற கிட்டே டூ படிக்கிறீ. அப்படின்னா மகாராஜாவை கொன்னது பிஞ்சகத்தேவனா இருக்குமோ? இருக்குமோ? இந்த கண்டால பயதாண்டா கொண்ணா? நான் பொய் சாட்சி சொன்னதுனால இப்ப அனுபவிக்கிறேன்டா, அனுபவிக்கிறேன். யாரு டால்டன் துறவனை கையுறை கூட்டிட்டு வர சொன்னார்? அதிர்ஷ்டம் அடிக்கணும்னா இப்படி அடிக்கணும். என் சாதி, டால்டன் துறை லண்டனுக்கு போறார், ஐயாவும் லண்டனுக்கு போறார். அங்க லண்டன் வந்து அந்த மிளகாப்பொடி டின்னு கிடைக்காது, ஒரு டின்னு எடுத்துருவார்.
நீ போச்சாதி நான் திண்டு கட்டி அனுப்புறேன். நீ போ. மாரமார்த்தாண்ட பிரபு பாழடைஞ்ச மண்டபத்தில் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறதாக மகாராஜா நிச்சயமா சொல்றார். அப்படி ஒருவேளை அவர் தென்பட்டா அவர் உயிருக்கு ஆபத்து இல்லாம கொண்டு வந்து சேர்க்கணும்னு சொல்லி துறையோட உத்தரவு. என்னை மன்னித்து விடுக்கலம்மா, தக்க சமயம் வர வேண்டாமா.
என் லட்சியம் நிறைவேறிவிட்டது. அவன் பேசுறத என் பொட்டிங்கிறதுக்கு அடையாளம் உள்ள முத்து பச்சை வைரம் மாணிக்கம் எல்லாம் இருக்கு. அதோட எங்க தாத்தா சங்கிலி கூட இருக்கு சார். அப்படி சொல்றாங்க ராஜா. இது யோ தாத்தா சங்கலியா? ஆமா சார், எங்க தாத்தா சங்கிலி தான். ஏய், உன் தாத்தா சங்கிலியா? தாத்தா சங்கிலி உன் தாத்தா தான் அரண்மனையில குதிரை வண்டி ஓட்டிட்டு இருந்தானே, அவனுக்கு ஏது இப்ப சொல்ற தங்க சங்கிலி? ஆமா, உன் தாத்தா சங்கிலி தானே. இதுல அறுந்து போன சொச்சவங்க சொச்சம் வந்து. ஓ, தட்ஸ் ஒன். இதான் சார், இதான் சார், கொடுங்க சார், கொடுங்க. வெரி குட் இன்ஸ்பெக்டர். மகாராஜா ரூமுக்குள்ள போய் அந்த கத்தியும் அந்த கைக்குட்டியும் எடுத்துட்டு வர சொன்னார் சார். இவன் இவனை வெட்டி அடுப்புல போடக்கூடாது, அப்படியே உசுரோட தூக்கி சுண்ணாம்பு கலவையில போடணும். கடைசியில நம்ம பேர்ல வந்துடுச்சா பயமுற கழுவை? இவ்வளவும் நீதான் செய்தியா? நீ குலகார பயணம் தெரியாம உன்னை செருக்கு தெரியாம கூட வச்சிருந்தா பாரு, நான் ஒரு முட்டாள். நீ ஒரு முட்டாள் இல்லடா, பல முட்டாள். கொஞ்சம் போங்க சார். சார், ஒரு வார்த்தை. நான் சத்தியமா சொல்றேன், ராஜாவுடைய ரெண்டு கையை நான் பிடிச்சுக்கிட்டேன். இந்த சட்டாலம் தான் சார் கத்தி நான் ஒரே குத்தா குத்தி தாத்தேன். என்னடா நீ மாட்டிக்கிட்ட? நீ என்ன மாட்ட வச்சு பாக்க? என்னடா நானும் போய் சொல்றேன். ஏ அப்பா அவ்வளவா, அந்த பொட்டியை கொஞ்சம் கொண்டாடா, அதை கொஞ்சம் தொடடா பாப்பா. இன்னொரு பொட்டி இருக்கா? இத பாருங்க சார். Read this. பிஞ்சகனுக்கு இதர மார்த்தாண்டன் எழுதி கொண்டது. நம்முடைய திட்டப்படி இன்றிரவு 2 மணிக்கு மகாராஜாவை முடித்து விட வேண்டும். இப்படிக்கு இகல மார்த்தாண்டன் மரகதம். அம்மா மரகதம்.